ஸோ அனைவரின் சார்பாக நான் ஜியோமணி ஐயாவும் சரவணன் ஐயாவும் வருக வருக என்று வணக்கத்தை தெரிவித்தேன். வணக்கம் ஐயா, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். ஸோ டென்ஷன் மீட்டிங் நாட் கெட்டிங் கனெக்டட் ஸ்டில் ரிமைன்ஸ் ஓகே. நல்ல சிக்னல் தான், சகுனம் சொல்லுவோம் பாருங்க. அது மாதிரி தான் நம்ம ஆரம்பத்துல டென்ஷன்ல ஆரம்பிச்சா தான் நம்ம ஹேண்ட்லிங் வந்து எப்படின்னு தெரியும். ஓகே, அவங்க முன்னாடி அவங்க சைட்லயே பார்த்துட்டு இருப்போம். 15 பீப்புள் ஆர் வெயிட்டிங், மேபி அந்த நேம் ரிப்பீட்டடா இருக்கும். ஓகே, ஸோ முதலே க்வெஸ்சனோட ஓபன் ஆயிருக்கு. ஸோ க்வெஸ்சனை ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஓகே, நேத்து நான் நினைச்சேன் கொஞ்சம் டென்ஷனை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. டென்ஷன்னா என்ன, எதுக்கு வருது, ஏன் ஒருத்தருக்கு வித்தியாசமா வருது. இனி டைம் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா அதை பத்தியும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கணும். பேஸ் நாலேஜ் இருக்கும் போது டவுட்ஸ் வந்து கிளாரிஃபைங்க நல்ல அருமையா ஆறதுக்கு சான்சஸ் உண்டு. டாக் கூட கொடுக்கறதுக்காக ஒரு ப்ரிப்பேர் பண்றோம். வெரி குட், வெரி குட். நம்ம கேள்வி பதில் முடிச்சு வச்சு கூட அப்புறம் பேசிக்கலாமா இல்ல எப்படின்னு கூட அப்படி கூட. ஓகே, மத்தியில பேசலாம், கொஞ்சம் கேப் வரும்போது அது பேசலாம். நீங்க கேக்கும் போது நீங்க வந்து உங்களுடைய கேள்விகள் கேள்வி முடிச்ச பிறகு ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் தமிழ் வெல். ஓகே, நீங்க எப்ப உள்ள வந்தீங்க, என்ன இந்த மிஷனுக்குள்ள என்ன மாதிரி பெனிஃபிட் உங்களுக்கு கிடைச்சது, இந்த ரெண்டையும் சொன்னீங்கன்னா இட் வில் பி யூஸ்ஃபுல் டு சோ மெனி அதர் பீப்புள். ஓகே, இது இப்ப சொல்ல வேணாம். ஓகே, அட் தி எண்ட் ஆஃப்டர் கெட்டிங் கிளாரிஃபைட் யுவர் க்வெஸ்சன்ஸ், ஓகே, இஃப் யூ கிவ் திஸ் இன்ஃபர்மேஷன் இட் வில் பி யூஸ்ஃபுல் டு சோ மெனி அதர். ஓகே, ஐ ஆம் கிவிங் எ கனெக்ஷன் டு யூ. என்னோட க்வெஸ்சன் வந்து என்னன்னா, ஐ வாஸ் திங்கிங் அபவுட் திஸ் க்வெஸ்சன் யெஸ்டர்டே. சார், எவ்ரி தாட் ஐ கெட், எவ்ரி ஃபீலிங், எவ்ரி இமோஷன், எவ்ரி சென்சேஷன், எவ்ரி திங் ஐ கெட் சார், அதுக்கு பின்னாடி என்ன மோட்டிவ் இருக்குன்னு பார்த்தா, ஐ வாண்ட் டு அவாய்ட் சம் கைண்ட் ஆஃப் பெயின். ஐ டோன்ட் வாண்ட் பெயின் இன் மை லைஃப். ஐ வாண்ட் டு பி ஆல்வேஸ் பிளேசரபிள், ஐ வாண்ட் டு பி ஜாய்ஃபுல், ஐ டோன்ட் வாண்ட் டு பி பெயின்ஃபுல். பட் இந்த சென்சேஷன்னால எனக்கு என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னா, ஒரு ஃபியர் இருக்கு, பெயின் வந்தா என்ன ஆகும் அப்படின்னு. ஸோ ஐ ரியலி வாண்ட் டு நோ எக்ஸாக்ட்லி வாட் இஸ் பெயின், பெயின்னா என்ன, வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் பெயின், ஏன் நம்ம வந்து பெயினை பார்த்து பயப்படுறோம். அந்த பெயின் வந்து பிகாஸ் இட் இஸ் கோயிங் டு பி தேர், எப்பவுமே இருக்க போகுது, பி இட் பிசிக்கல் பெயின் ஆர் மென்டல் பெயின், அது வந்து நம்மளை வந்து போகாது, அது இருக்கும், சஃபரிங் இருக்காது, பட் பெயின் இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ ஐ ரியலி வாண்ட் யூ டு டாக் அபவுட் ஹவு டு சி பெயின் இன் லைஃப், பெயினை எப்படி பார்க்கணும் லைஃப்ல, ஹவு டு கிரியேட் அ ரிலேஷன்ஷிப் வித் பெயின், ஹவு டு யூனோ பி ஃப்ரெண்ட்ஸ் வித் பெயின். பெயினை பார்த்து பயம் இருக்கக்கூடாது, அதோட இருக்கும்போது உங்களுக்கு அது போகணும் போகணும்னு ஒரு இன்டென்ஷன் இருக்கக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ பெயின் பத்தி நீங்க மிகப்பெரிய பயம்னாவே அது இல்ல, இப்ப இல்லாதது, இல்லாத நினைச்சு பயப்படுறது, அந்த மாயை எதிர்கொள்றதுதான் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. உங்களுக்கு வந்து நீ ஒரு முடிவு எடுத்துங்க, நமக்கு வந்து எதுனாலும் இப்ப வந்து இல்லை, அதனால நீங்க அதை பத்தி ஒரி பண்ண தேவையில்ல, வரும்போது ஃபேஸ் பண்ணிக்கலாம்னு விடுங்க. நாம வந்து ஃபியூச்சர் நினைச்சு யோசனை பண்றதுனாலதான் நமக்கு பயம் வருது. அந்த பயத்துக்கான வெளிச்செயல் ஏதாவது இருந்தா செய்யுங்க, மத்தபடி நம்ம வந்து அந்த பயம் அதையும் மீறி வெளி செயல் செஞ்சாச்சு, அதே மீறி உள்ள பயம் இருக்குன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்க, இப்படிதான் இருக்கும். நம்ம வந்து வருமோங்கிற எண்ணம் வந்துச்சா கண்டிப்பா வந்து அந்த பயம் வரத்தான் செய்யுங்கிறத அக்செப்ட் பண்ணிக்க, அது நேச்சரா எடுத்துங்க. ஆனா அது சம்பந்தமா வெளியே செயல் இருந்தா செஞ்சிருங்க, இல்லைன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதா கிடைக்கும்.
physical pain, body la pain irukku, mentally vandu edha oru vishayam nadakkudhu, adu kondu vali irukanga, it is past la sila memories irukku, adala mind la vanda oru mari valikudhu, hurt, we are physically hurt. So அந்த வலியை எப்படி பார்க்கணும் சார்? மொத்தம் அந்த வலியை பார்க்குற விதம் எப்படி? அதுதான் நான் கேட்டேன். அதான் க்வெஸ்சன். வாட் இஸ் தி இல்ல மெண்டல் பெயின் சொல்றீங்க, மெண்டல் ஒரிஸ் சொல்றீங்களா இல்ல பாடி பெயின் சொல்றீங்களா? எல்லாமே ஒரு பெயின்னா சொல்றேன். வலி, அந்த வலியை எப்படி பார்க்கணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து வந்த பெயினா இல்ல வரப்போற பெயினா? வந்த பெயின் இப்போ இருக்கு, பிரசன்ட் மொமெண்ட்ல இருக்கு. I'm feeling painful in my body. என் பாடியில பெயின் இருக்கு, ரொம்ப அன்பியரபிள் பெயின் இருக்குன்னு வச்சுக்கோங்க. மென்டலி வந்து நான் ஒண்ணுமே பேசல, பட் அந்த பெயின் இருக்கும்போது அதை நான் எப்படி பார்க்கணும், எந்த கண்ணோட்டத்துல பார்க்கணும் அந்த பெயின் அப்படின்னு. உங்களுக்கு ஒரு பெயின் இருக்குன்னா அது கொஞ்ச நேரம் கவனிச்சு பாருங்க, சரியாதான்னு பாருங்க, இல்லைன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்னன்னு பாருங்க கண்டிப்பா. ஏன்னு கேட்டீங்கன்னா பெயின் வந்து நமக்கு கியூர் பண்ணுதுன்னு ஒரு ஆங்கிள் பார்த்தா கூட அது கண்டினியூ ஆகும் போது நம்மளுக்கு எனர்ஜி லாஸ் ஆயிட்டுன்னு அர்த்தம். பாடியில ஒரு பெயின் இருக்குன்னா அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கறத அதுக்கான மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கூட போய் பாருங்க, தப்பே கிடையாது. அதை பத்தி பயந்துட்டு இருக்கிறத விட என்ன ட்ரீட்மெண்ட் டெஸ்ட் பண்ணி பாருங்க, அதுக்கான மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கண்டிப்பா எடுங்க. அந்த க்வெஸ்சன் தான், பெயின் பத்தி தான் நான் நேற்று யோசிச்சுட்டு இருந்தேன், அதை எப்படி பார்க்கணும். பிகாஸ் எப்போ என்னுடைய எல்லா டெசிஷன்ஸுமே எப்படி இருக்கும்னா, ஐ டோன்ட் வாண்ட், ஐ எம் அவாய்டிங் திஸ் பெயின். நான் இப்படி பேசக்கூடாது, இந்த வந்து இந்த க்வெஸ்சன் கேட்கக்கூடாது, ஏன் கேட்கக்கூடாதுன்னா யார் என்னை பத்தி என்ன நினைப்பாங்க. ஸோ தட் இஸ் கைண்ட் ஆஃப் அ பெயின். ஸோ அந்த பெயின் அவாய்ட் பண்றதுக்காக தான் என்னோட எல்லா டெசிஷன்ஸுமே அதை பேஸ் தான் இருக்கு. So I was avoiding things adanal. So adanal pain eppadi face pannanum appdi adukaga andha question illa. Oru vishayam enna, neenga edha vandu accept pannikiringalo andha accept pandra vishayathil irundhu baadhippu ungalukku koraiyum kandippa, adha endha maaradhulume kedaiyadhu. Nam adoda muran padradhanal dhaan namakku baadhippu yerpadudhu illa. Neenga vandu manareediyana oru pichana appdina adhu dharama edhirkolunga, adhu onnum illa poyidum. But udal reediyana pain irukna adukana அது வந்து முதல் உதவியா டெஸ்ட் பண்ணி பாருங்க, யோக சிகிச்சை மூலமா சரியாகுதான்ட்டு. ஆகல அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது சரியான வழி. Okay, tell your background, experience, how did you come inside here? Okay. முடிஞ்ச அளவுக்கு தமிழ்ல பேசலாம். Okay. இல்ல இல்ல ஓகே. நான் வந்து ஆக்சுவலி பகவத் ஐயாவோட வீடியோ வந்து ஐ திங்க் 1 இயருக்கு முன்னாடி பார்த்தேன். தெரியல எப்படி பார்த்தேன்னு தெரியல, வாட் இஸ் மைண்ட் நானே யூடியூப்ல போட்டேன். ஸோ அதுல வந்து பகவதையோட வீடியோ தான் வந்தது. அண்ட் எனக்கு நல்லா பிடிச்சது, அதை பார்த்து எனக்கு ஒரு கிளாரிட்டி வந்தது. நெக்ஸ்ட் டே வந்து நான் வந்து சரவணன் சருக்கு ஃபோன் பண்ணேன். ஆக்சுவலி நான் வந்து அந்த இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணேன்னு நினைக்கிறேன், ஞாபகம் இல்லை. அண்ட் சரவணன் டாக்டர் ஃபோன், அண்ட் அவங்க ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க இந்த மாதிரி, அவங்க வீடியோ சென்ட் பண்ணாங்க எனக்கு. அதை வந்து நான் ஃபுல்லா பார்த்தேன். And அந்த மொமெண்ட்ல வந்து ஐ வாஸ் இன் டீப் ஸ்டேட் ஆஃப் டிப்ரெஷன், அண்ட் anxiety வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவே இருந்தது. ஸோ அப்போ வந்து அந்த வீடியோ அந்த ப்ராக்டிஸ் எனக்கு அவ்வளோவா எஃபெக்டிவா இல்லை, ஏன்னா என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல இந்த மாதிரி சுச்சுவேஷன். பட் அதுக்கப்புறம் ஐ ட்ரை சம் யோகாசனாஸ், யோகா மெத்தட்ஸ், அதனால என்னோட anxiety கொஞ்சம் கம்மியானது, டிப்ரெஷனும் கொஞ்சம் கம்மியானது. தென் அதுக்கப்புறம் ஒரு ஐ திங்க் ஒரு 1 month முன்னாடி நான் வந்து பகவதையோட சைட்ல போய் இங்கிலீஷ்ல இருக்கிற எல்லா புக்ஸையும் டவுன்லோட் பண்ணி ஐ வாஸ் ரீடிங் பிரிஞ்ச் ரீடிங். அதுக்கப்புறம் ஒரு கிளாரிட்டி கிடைச்சது. தென் ஒரு குரூப் இருக்கு ஃபேஸ்புக்ல, அந்த குரூப் பேரு சன்கேசிங் அப்படின்னு. அதுல வந்து நான் க்வெஸ்சன் போட்டிருந்தேன், பட் ஹவு டு டீல் வித் டிப்ரெஷன் அண்ட் anxiety அப்படின்னு. ஸோ அதுல வந்து ஒரு மேம் ரோஹிணி மேம் வந்து அவங்களுக்கு ஃபேஸ்புக்ல மெசேஜ் அனுப்பியிருந்தேன், வந்து இந்த மாதிரி பகவதையோட contact பண்ணுங்க. Then next day I was added in the group and it was Zoom meeting. So this is how I came to know. நீங்க இங்க வந்த பிறகு உங்களுக்கு என்ன மாற்றம் நிகழ்ந்தது, என்ன நிகழும், or what change do you think that it can occur here? First change வந்து என்னன்னா, I can know the difference between என்னோட மைண்ட் ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணுது அப்படின்னு. முதல்ல எனக்கு இந்த டிஃபரன்ஸ் தெரியாது, ஃபர்ஸ்ட் நான் தான் அந்த மாதிரி நினைக்கிறேன் அப்படின்னு ஐ யூஸ் டு ஃபீல். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஹேட் திஸ் anxiety ஆஃப் ஸ்பீக்கிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் பீப்புள். இப்போ வந்து நான் இவ்வளோ பேர் முன்னாடி பேசிட்டு இருக்கேன், இந்த மூமெண்ட்ல என்னோட பேக்ரவுண்ட் மியூசிக் ஓடிட்டு இருக்கு, மைண்ட்ல கமெண்ட்ரி ஓடிட்டு இருக்கு, என்னடா இந்த மாதிரிலாம் நீ பேசுற, நீ பேசுறது ரொம்ப இல்லாஜிக்கலா இருக்கு, இந்த மாதிரிலாம் ஒரு பயம் அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் ஓடிட்டு இருக்கு. பட் I know that it is running and
முதல்ல வந்து அந்த மாதிரி ஓடுனா நான் வந்து ஸ்டாப் பண்ணிப்பேன், நான் அந்த மாதிரி கமிட்டே பண்ண மாட்டேன், பேசவே மாட்டேன். பட் இப்போ அது அது மீறியும் நான் பேசுறேன். ஸோ இது ஒரு சேஞ்ச் எனக்குள்ள ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கும். அண்ட் ஒரு ஹோப் கிடைச்சிருக்கு லைஃப்ல. ஐ வாஸ் ரியலி ஹோப்லெஸ் ஒரு 1 week 2 weeks முன்னாடி. ஐ வாஸ் ரியலி ஹோப்லெஸ் பட் ஐ எம் ரியலி ஹாப்பி நவ். ஃபியூச்சர் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ எம் சின்சியர். எனக்கு அவ்வளோவா தெரியல என்ன நடக்கும் ஃபியூச்சர்ல அப்படின்னு. பட் ஐ எம் சின்சியர். நான் வந்து நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். பிளான் இருக்கு என்கிட்ட எப்படி இதை பண்ணணும் அப்படின்னு. நான் வந்து ஒரு ஷெட்யூல் என்னோடது இருக்கு, காலையிலேருந்து ராத்திரி இருக்கும் இந்த மாதிரி ஷெட்யூல் அப்படின்னு. என்னோட படிப்பும் சரி, ஐ எம் வெரி குட் அட் ஸ்டடி. ஸோ அது வந்து ஒரு பெனிஃபிட் எனக்கு இருக்கு. ஸோ ஐ எம் ஃபோக்கஸிங் ஆன் தி அவுட்டர் வேர்ல்ட் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் மைண்ட்ல வந்து என்ன நடந்தாலும் உடனே ஃபுல்லாக சேஞ்ச் இல்லை. பட் ஒரு 40% to 50% வந்து மைண்ட் என்ன சொன்னாலும் நான் அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டேன். திஸ் இஸ் அ சேஞ்ச். குட். நீங்க வந்து ரொம்ப அழகா சொன்னீங்க. ஓகே. ஸோ இதுக்கு இப்போ சொன்னதுக்கு நான் வந்து சரவணன் ஐயாவுக்கு சுருக்கமா ஒரு சஜஷன் கொடுக்க சொல்றேன். ஓகே. எஸ் ஐயா. விவேக், இப்ப என்ன அப்படின்னா, இப்ப நீங்க வந்து உள்ள ஒரு படம் ஓடினாலும் வெளியில பேசுனீங்கன்னு சொன்னீங்க இல்லையா? பேக்ரவுண்ட் நாய்ஸ் ஒரு பக்கம் கேட்டுட்டு இருந்தாலும் நீங்க பேசணும்னு சொல்லி சொன்னீங்க இல்லையா? ஹலோ, கேக்குதுங்களா? கேக்குது சார், கேக்குது. இப்ப நான் இது என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு வந்து ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். கம்பெனியில வந்து ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்து இத வந்து டெலிவரி பண்ணணும், ஒரு டாக் நீங்க கொடுக்கணும்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. எனக்கு வந்து சப்ஜெக்ட் வாய்ஸ் ரொம்ப தரோவான நாலேஜ் இருக்கு, அதை பத்தி ஏ டு இசட் ரொம்ப கிளாரிட்டியா அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு தெரியும்னு வச்சுக்கோங்க. ஆனா வந்து நான் டெலிவரி பண்ணவுடைய இடம் என்னுடைய ஓனர்ஸ் எனக்குன்னா ரொம்ப ஹைலி ப்ரமோஷன்ஸ், அதை பத்தி பிஹெச்டி எல்லாம் பண்ணவங்களுக்கு முன்னிலையில ஒரு பெரிய மீட்டிங்ல நான் பேச வேண்டியது இருக்குதுன்னு வச்சுக்கீங்க. இதுதான் டாஸ்க். ஓகேங்களா? இப்போ வந்து நான் என்ன பண்றேன், எனக்கு வந்து சப்ஜெக்ட் வாய்ஸோ அதெல்லாம் எனக்கு எந்த டவுட்டும் கிடையாது, எனக்கு ரொம்ப கிளாரிட்டியா இருக்குது. நான் அதுக்கான ப்ரிப்பரேஷன் ஒர்க் எல்லாமே ரொம்ப பக்காவா பண்ணிட்டேன். ஓகேங்களா? அதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஆனா நீங்க நம்ம பேசுனா நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க, இல்ல நாம சொதைப்பிடுவோமோ, நாம வந்து இதாயிருவோமோ அப்படின்னு சொல்லி எனக்குள்ளேயே ஒன்னு தோணிக்கிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் தோணிக்கிட்டு இருக்கு. நான் இவ்வளவுதான் அறிவை வச்சு பயன்படுத்தி எவ்வளவுதான் அந்த நாலேஜ் சம்பந்தமா ப்ரிப்பேர் பண்ணாலும் இன்னொரு பார்ட்டி இப்படி எனக்குள்ள சொல்லிட்டு இருக்கு. இது ரெண்டையும் நமக்கு டிஃபரன்சியேஷன் பண்ண தெரியுதுங்களா? முடியாது. இப்போ சார் நான் இப்ப கூட சொல்றேன், நான் வந்து க்வெஸ்சன்ஸ் எழுதி வச்சிருக்கேன். எழுதி வச்சுதான் நான் ஐ வாஸ் வெரி கான்சியஸ்லி நான் கரெக்டா கேட்கணும். ஏன்னா கூட சொதப்பிட்டேன் க்வெஸ்சன் நடுவில். இல்ல, நான் கொஞ்சம் இதாயிட்டேன், நான் டென்ஷன் ஆயிட்டேன். பட் ஸ்டில் வந்து டிஃபரன்ஸ் எனக்கு தெரியுது. நான் க்வெஸ்சன் இதை நான் ஃபோக்கஸ் பண்ணணும்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. பின்னாடி ஓடுற வாய்ஸ் வந்து ஓடிக்கிட்டு தான் இருக்கும், அது சொல்லிட்டு தான் இருக்கும். இப்ப கூட இந்த நிமிஷம் கூட என்ன மைண்ட் சொல்லுதுன்னா, Why are you wasting so much time of others? அப்படின்னு என் மைண்ட் சொல்லிட்டு இருக்கு. ஏன் நீ வந்து இவ்வளவு டைம் வேஸ்ட் பண்ற அப்படின்லாம் க்வெஸ்சன். நேத்தி தான் நீ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் கேட்ட, இன்னைக்கு ஏன் க்வெஸ்சன் கேட்கற, திருப்பியும் ஏன் திருப்பி திருப்பி கேட்கற, பீப்புள் வில் கெட் யூனோ அப்படின்னு மைண்ட் அது சொல்லிட்டு இருக்கு. பட் என்னோட நோக்கம், நீங்க சொன்ன நோக்கம் வந்து க்வெஸ்சன் கேட்கறது, அதை நான் கேட்பேன். அது வந்து நான் கேட்கறதுதான் எல்லாருமே நினைச்சுட்டு இருக்காங்க. நாம மட்டும் தான் எப்படி இருக்கு நினைக்கிறதுங்கிறதே ஒரு தப்பு. எல்லாருமே இப்படி நினைச்சுட்டு இருந்தா யாருமே அதாவது நம்மள மத்தவங்களோட டைம் எடுத்துக்கிறோமோ அப்படி இப்படின்னு நினைக்கணும். இதே டவுட் நிறைய பேருக்கு இருக்கு. இதே மாதிரி எனக்குமே இருந்துச்சு. இப்ப நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐயாட்ட கேட்கும் போது என்னன்னா, உங்களுடைய ஒர்க்கு நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ண டாக்க டெலிவரி பண்றதுல உங்களுடைய ஃபோக்கஸ் இருக்கணுமா, இல்ல உங்களுக்கு அன்வான் உங்களுக்குள்ள தோண்டிட்டு இருக்கிற அந்த எமோஷன் பார்ட் இருக்குது இல்லையா, சொதைப்பிடுவோமோ, நம்ம சீனியர் என்ன நினைப்பாரு,
பிஹெச்டி வாங்கினவர் நம்மளை பத்தி என்ன நினைப்பாரு அப்படிங்கிற அந்த தாட்ல நான் கான்சன்ட்ரேட் பண்ணணுமா இல்ல நான் என்னுடைய ஸ்பீச் டெலிவரி பண்றதுல கான்சன்ட்ரேட் பண்ணணுமா ஃபோக்கஸ் ரெண்டு அதாவது ஒன்னு வந்து அந்த மனசு வந்து ஒரு எமோஷனை நேச்சுரா வெளிப்படுத்திடுது அது வந்து மைண்ட் அப்படிங்கிறது ஒரு இயற்கையின் இயக்கம் நேச்சுரல் இது டூல் அங்க வந்து நம்ம இன்டெலக்ட் வந்து அந்த டூலை வந்து ஹேண்டில் பண்ணவே முடியாதுங்கிறத இன்டெலக்ட் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் மைண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஓகேங்களா அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா நான் ப்ரிப்பேர் பண்ண என்னுடைய டாக்க ஸ்டார்ட் பண்றேன்னு வச்சுக்கீங்க ஸ்டார்ட் பண்ணோடனே என் மைண்ட் வந்து நீ சொதப்பிடுவ நீ ஃபெயில் ஆயிடுவ நீ வந்து தடுங்கிடுவான்னு எனக்கு ஏதோ ஒன்று சொல்லணும்னு வச்சுக்கோ சொன்ன உடனே எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எமோஷன் எந்த மீறி எனக்குள்ள வெளிப்படும் மைண்ட்ல மனசுல வந்தோடனே என்னன்னு கேட்டீங்கன்னா உடனே பிசிக்கலா அது என்னன்னு கேட்டீங்கன்னா வெளிப்படுத்தும் கையில சிவரிங்க ஏற்படுத்தும் நான் என்ன பண்ணுவேன் பேண்ட்டுக்குள்ள கை வச்சுக்குவேன் ஒரு கர்ச்சீப்ல கை வச்சுக்கிறது இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளது அப்ப கூட என்னன்னா நம்மள இப்படி இருக்கிறத வெளியே காமிக்க கூடாதுங்கிறதான் நினைக்குமோ தவிர நம்ம நம்மளுடைய ஒட்டுமொத்த ஃபோக்கஸும் நம்ம எமோஷன் பக்கம் திரும்பிடுச்சுன்னு வச்சுக்கோங்க என் டாக்கு போறேன் எனக்கு எவ்வளவுதான் நான் கேதர் பண்ணி எவ்வளவு டீட்டெயிலா வச்சிருந்தா கூட என்னுடைய டெலிவரி போறோம் சொதைக்கும் ஆக ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா அது வந்து என்னால வந்து என்னுடைய சொட்டியோ என்னுடைய கை படபடப்பையோ நடுக்கத்தையோ எதையும் சரி பண்ண முடியாதுங்கிறது எனக்கு நல்லா தெரியும் அது வந்து என்னுடைய கட்டுப்பாட்டுல இல்லை அப்படின்றது புரிஞ்சிருச்சுன்னா என்னுடைய ஃபோக்கஸ் வந்து என்னுடைய டெலிவரி ஆஃப் டாக்ல இருந்துச்சுன்னா வேலை முடியும் அதுதான் என்னால செய்யவும் முடியும் என்னால வந்து கை நடுக்கத்தையோ மனசு வெளிப்படுத்திக்கிற அந்த படபடப்பு ஸ்வெட்டிங் இதெல்லாம் வந்து நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறத வந்து விட்டுட்டேன்னா போதும் என்னுடைய போக்கஸ இந்த ஆண்ட டெலிவரி ஆஃப் டாக்கு மாத்திக்கிட்டா போதும் அது மட்டும்தான் என்னால செய்ய முடியும் நான் வந்து என்னதான் என் மனசு டெலிவரி ஆஃப் டாக்ல இருந்தாலும் அப்பப்ப மீறி உள்ள வந்து அந்த எமோஷன் பக்கம் போகத்தான் செய்யும் ஆனா என்னன்னா எப்படி போனாலும் நானா முயற்சி பண்ணி வெளியில என்னுடைய டாக்குக்கு மட்டும் கவனம் செலுத்தலாம தவிர உள்ள வர எமோஷன் கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துட்டா என்னுடைய டாக்கை நான் டெலிவரி பண்ண ஆரம்பிச்சேன்னா நீங்க வந்து அடுத்தது இப்ப நீங்க வந்து உங்களால வந்து பேசவே முடியாதுன்னு சொன்னீங்க நீங்க அப்படியே இப்போ உங்க டாக் இருக்குது எவ்வளவு சிரிச்சுக்கிட்டு ஜாலியா ரொம்ப கிளாரிட்டியா பேசுற மாதிரி இருக்கீங்களோ தவிர அப்படியே ஒரு எமோஷனல்ல சிக்கி பேச முடியாத மாதிரி முதல்ல வேணா அப்படி ஒரு லைட்டா ஒரு சின்ன தடங்குறத அப்ப லாஸ்ட்லாம் உங்க டாக் வந்து ரொம்ப ஃப்ரீ ஃப்ளோவா தான் இருக்கு அப்ப என்னன்னா இப்ப வந்து ஏதோ ஒண்ணு அந்த அளவுக்கு அதாவது பேக்ரவுண்ட் மைண்ட் வாய்ஸ் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது நீங்க புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் உங்களுடைய கொஸ்டின அதாவது நீங்க நினைச்ச மாதிரி கேட்கணும்னாலும் ஓரளவுக்கு என்ன கேட்கணும்னு நினைச்சிருக்கோ அதை நீங்க வந்து டெலிவரி பண்ணிக்கிறீங்க அப்படிங்கறதான் நான் சொல்ல வர்றது இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த மைண்ட் வாய்ஸுக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் தர தேவையில்லைங்கிறத உங்களுடைய இன்டெலெக்டான அறிவு பகுதி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுச்சுன்னா வேலை முடிஞ்சு போச்சு அப்ப வந்து அதை வந்து ஏதோ ஒரு வகையில கண்ட்ரோல் பண்ணிடலாம் இது வந்து கேட்க கூடாது மைண்ட் வாய்ஸ் கேட்க கூடாதுன்னு நம்மளுடைய இன்டெலக்ட் பார்ட் செயல்படுறதுதான் அத்தனை பிரச்சனைக்கு காரணம் அதாவது மனசு வெளிப்படுத்துறது தனி இன்டெலக்ட்ங்கிறது இன்டெலக்டோட டூல் வந்து எக்ஸ்டர்னல் ஒர்க்கு தானோ தவிர அதை வந்து இன்டர்னல் பக்கம் திரும்பினீங்கன்னா எல்லாமே ஸ்ட்ரகிளிங் தான் அதை வந்து எக்ஸ்டர்னல் வேலைக்கு யூஸ் பண்ணீங்கன்னா சக்சஸ் இவ்வளவுதான் இதை நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா இன்டர்னலா அது என்ன ஃபீலிங்கு என்ன தாட்டு எமோஷன் எது வேணாலும் வந்துட்டு போட்டோம் நம்ம வந்து அதை வந்து டீல் பண்ண வேண்டியதே நமக்கு வேலையில் நம்ம இன்டெலக்ட் பார்ட் நம்ம இன்டெலக்ட் பார்ட் வந்து நாம சேகரிச்சு என்ன தகவலை வெளியே சொல்லணும்னு நினைக்கிறோமோ அதுல ஃபோக்கஸ் ஆன் பண்ணா போதும் ஆட்டோமேட்டிக்கா கொஞ்ச நாள்ல கொஞ்சம் காலத்திலேயே பார்த்தீங்கன்னா அந்த எமோஷனுடைய ஃபோர்ஸ் வந்து டவுன் ஆகி நாம பேசுற அந்த டாக்கோட வேல்யூட்டி வந்து கிளாரிட்டியும் நல்ல பக்காவா டெவலப் ஆகிறது நாமளே உணரலாம் உதாரணத்துக்கு சொன்னோம்னா முதல்ல நான் பேசும்போது கண்ணை மூடிட்டு பேசணும் நானு பிறகு கண்ணை திறந்து பேச தொடங்கினேன் அப்புறம் என்ன ஆச்சுன்னா நம்ம டாக்கு எதிர்ப்புற இருக்கிறவங்களுக்கு ரிசீவ் ஆகுதா அவங்க அதை வந்து புரிஞ்சுக்கிற தன்மையில இருக்கிறாங்களா புரியுதா அப்படின்னு பாக்குற தன்மை காண அதுக்கப்புறம் என்னன்னா அதுலயே அவங்களுக்கு இன்னும் எந்த வகையில சொன்னா அவங்க அவங்களுடைய நிலையிலேயே நின்று நம்ம பேசுனா இன்னும் ஈஸியா புரிஞ்சுக்குவாங்கனாயி அதுல கொஸ்டின்ஸ் பண்ணி ஏன்னா இப்போ ஒருத்தர் அவங்களுக்கு புரிஞ்சுதுன்னா அவங்க முகத்துல இருக்கிற பிரைட் அதாவது ஒரு லைட்டை வந்து நம்மளால வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அது வந்து நமக்கே தெரியும் இப்போ வந்து ஒவ்வொருத்தர் முகத்தையும் பார்த்து
அவங்க நாம சொன்ன விஷயம் அவங்களுக்கு வந்து கேச்சிங் ஏதோ ஓரளவு ஆயிருக்குதுங்கிறத உணர்ற அளவுக்கு இன்னைக்கு என்னுடைய அந்த ஸ்பீச் வந்து டெவலப்மெண்ட் ஆயிருக்கிறத நான் ஃபீல் பண்றேன். இது வந்து ஒரு நாள்ல வரல, இதுக்கு வந்து இட்ஸ் டேக் சம் டைம். அது மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னாக்க, மைண்ட் வாய்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் தர தேவையில்ல அப்படிங்கிறத நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு உங்களுடைய எக்ஸ்டர்னல் ஒர்க்ல உங்க இன்டெலக்ட் பார்ட்டை பயன்படுத்தி ஸ்கூலை பயன்படுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறது தான் நம்ம சொல்ல வர பார்ட். ஓகே, thank you so much. So it is interesting Vivek to talk on your case. So நீங்க வாங்க, I think if you spend some time on this occasions you will come out of the problem, then you will forget your problem. Quite possible. So I am muting it now. Next is Shankari from Bangalore. Wait பண்ணிட்டு இருக்காங்க. Okay, Shankari உங்களை mute already. Okay, ஒரு நிமிஷம் இருங்க Shankari. நான் மியூட் ஆல் கொடுத்துட்டு அப்புறமா கிளியர் பண்றேன். பிகாஸ் எனிபடி கேன் ஓபன் இட் நவ். ஓகே, ஜஸ்ட் a minute. Shankari, unmute. I have to give to Geomani also. Unmute. Shankari. Unmute. Unmute. வாங்க. ஹலோ, வணக்கம் அண்ணா. ஜீவமணி சார் வணக்கம். நான் இன்னைக்கு என்கிட்ட எந்த கேள்வியை விட என்னோட எக்ஸ்பீரியன்ஸ நான் ஷேர் பண்ணணும் ரொம்ப ஆசைப்பட்டேன். இத வந்து சொல்லி விரும்பினேன், ஏன்னா அதான் பகவத் பாதையில கூட எனக்கு இத பத்தியான ஒரு இதை சொல்லணும்னு ரொம்ப ஆசை. சரி, எழுத்து வடிவமா இருக்கிறத இந்த ஓபன் ஃபோரம்ல போட்டோம்னா இது பல பேருக்கு கண்டிப்பா இந்த வீடியோ வந்து யூஸ் ஆகும். ஏன்னா இப்ப இருக்கிற லாக்டவுன்ல எல்லாருக்கும் டைம் கிடைக்குது, எல்லாரும் இதை பாக்குறதுக்கும் ரொம்ப விருப்பமா இருக்காங்க. சோ என்னோட ஜேர்னி வந்து எப்படி இதுல ஆரம்பிச்சதுன்னா, ஆக்சுவலி 2003ல என்னோட மேரேஜ்க்கு அப்புறம் எனக்கு வந்து ஒரு சில தனிமையான ஒரு ஃபீலிங் வந்து அது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு ஒரு நெகட்டிவ் தாட்ஸ்னு நானே அதை நேம் பண்ணி அதனால என்னோட உடம்பு அளவுலையும் சரி எனக்கு மனப்பதட்டம், கை நடுக்கம் எல்லாமே வந்துருச்சு. ஸோ அப்போ இருந்த நிலைமையில நாங்க வந்து எல்லாரும் முதல்ல போகிறது வந்து கோயில் இதுன்னா அந்த ஒரு இதெல்லாம் கூட்டிட்டு போனாங்க. பட் எதுலையுமே எனக்கு சரியாகலை. தென் இது வந்து கண்டிப்பா இது ஒரு டிசீஸா இருக்கும்னு சொல்லிட்டு சைக்காட்ரிக் கூட்டிட்டு போனாங்க. அங்கேயும் கூட்டிட்டு போனோடனே அவங்க எல்லாருமே எனக்கு ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சாங்க. ஆங்ஸைட்டி டிசார்டர், பேனிக் அட்டாக், ஓசிடி, எவ்வளவு என்னென்னமோ பேர் வைக்கணுமோ எல்லா ஏபிசிடியில இருக்கிற அவ்வளவு பேர் வச்சாங்க. சோ எனக்கு டேப்லெட்ஸ் கொடுத்தாங்க. நியர்லி 2 இயர்ஸ் ஒன்ஸ் நான் டேப்லெட் எடுக்காம இருக்க முடியாது. ஆனா எனக்குள்ள ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருந்தது, டேப்லெட் சாப்பிட்டா எப்படி எண்ணங்கள் சரியாகும். சோ இந்த கேள்வி வந்து எப்போதுமே உறுத்திக்கிட்டே இருந்த ஒரு விஷயமா இருந்தா என்னோட தேடுதல் வந்து ஒரு பக்கம் நடத்திக்கிட்டே தான். ஏன் எனக்கு மட்டும் இந்த மாதிரி தாட்ஸ் வருது, ஏன் மட்டும் வருது, அதை மத்தவங்ககிட்ட சொன்னா அது வந்து அவங்க வந்து எனக்கு அட்வைஸ் தான் பண்றாங்களே தவிர அது உண்மையான கருத்து எனக்கு புரியவே இல்லை. அப்போ இந்த நேரத்துலதான் எனக்கு வந்து ஹீலர் பாஸ்கரோட மீட்டிங் அட்டன் பண்ண வேண்டிய இது கிடைச்சது. ஸோ அந்த டைம்ல வெளியில வந்து வித்துட்டு இருந்த ஒரு ஃபோரம்ல வந்து அவங்க வந்து புக் ஸ்டால் போட்டிருந்தாங்க. அதுல நமக்கு ஐயா எழுதின கவலைகள் அனைத்துக்கும் தீர்வு அப்படிங்கிற புக்கை பார்த்தேன். இந்த வார்த்தை தான் என் லைஃப்ல வந்து மாத்துச்சு. ஸோ இந்த புக்கை எடுத்துட்டு நான் வந்து ஒரு நாள் அதை 6 மாசம் படிக்கல, அப்போ எடுத்தோடனே படிக்கல, 6 மாசம் கழிச்சு இங்க இந்த சினிமால வர்றமே தான் ஏதோ காத்தடிக்கும் போது அந்த புக்கை ஆடுற மாதிரி என்னோட அந்த பேஜஸ் ஆடுது. என் வீட்டுல யாரும் இல்லை, நான் மட்டும் தனியா இருக்கிறேன். ஸோ இந்த புக்கு என்னதான் இருக்கு அப்படின்னு நான் படிக்க ஆரம்பிச்சேன்.
பத்து மணிக்கு இன்னைக்கு வரைக்கும் ஞாபகம் இருக்கு, ராத்திரி 10 மணிக்கு அதை ஆரம்பிச்சு வித்தின் 12 மணிக்குள்ள அவசர அவசரமா படிச்சேன். ஏன்னா எனக்கு இருந்த கேள்விகள் அனைத்துக்கும் அதுல அர்த்தம் அதுல வந்து பதில் இருந்துச்சு. உடனே இம்மிடியட்டா மறுநாள் காலையில நான் ஐயாவுக்கு அதுல தொடர்புக்குன்னு போட்டிருந்த அந்த நம்பர் கால் பண்ணேன், ஐயாட்ட எல்லா ப்ராப்ளத்தையும் சொன்னேன். அப்ப ஐயா சொன்னாங்க, சேலத்துல சரவணம்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க, நீங்க வந்து பேசினா உங்களுக்கு தெளிவாயிடுவீங்க அப்படின்னாங்க. சரி சொல்லிட்டு நானும் மறுநாள் அண்ணன்ட்ட பேசினேன். சோ நான் இன்னைக்கு அண்ணன் கூப்பிடுறேன்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு நான் இருக்கிற இந்த லைஃபை கொடுத்ததே எனக்கு அண்ணன் தான். அந்த அளவுக்கு எனக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட். உடனே இமீடியட்டா அண்ணன் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு PDF 4 அனுப்பி வச்சு இதை ஃபுல்லா நீங்க கோத்ரூ பண்ணுங்கம்மா, உங்களுக்கு அதுக்கப்புறம் படிச்சுட்டு என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னாங்க. நான் அவ்வளோத்தையும் கோத்ரூ பண்ணேன், எல்லாமே நான் நினைச்ச கேள்விகளுக்கு எல்லாம் பதில் இருந்த மாதிரி இருந்தது. ரொம்ப குஷி ஆயிட்டேன். சரி நமக்கு ஏதோ ஒரு புதிய ஒரு இது கிடைச்சிருச்சு அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு வந்து மனசு வந்து இதாயிடுச்சு. ஆனா ஒரு 10 days அப்புறம் அண்ணன் எல்லாத்தையும் நம்ம கான்செப்ட பத்தி சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் 10 days வந்து ரொம்ப உற்சாகத்துல ஏதோ எல்லாமே கிடைச்ச மாதிரி இருந்தது. மறுபடியும் நான் வந்து கீழே மறுபடியும் லோவர் ஆனேன். ஆனா அண்ணன் ஒவ்வொரு தடவையும் எனக்கு ஒவ்வொரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க, இந்த மாதிரி இது வந்து பெண்டுலம் மாதிரி அந்த அதே இது அப்படிதான் எனக்கு லைஃப்லயும் நடந்தது. அண்ணன் கிட்ட வாரத்துக்கு 5 நாள் பேசிட்டு இருந்தேன் நான் வந்து, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா 3 நாள், அப்புறம் 2 வாரத்துக்கு ஒரு தடவை, அப்புறம் மாசத்துக்கு ஒரு தடவை அப்படி ஆயிடுச்சு. இன்னும் பாத்தீங்கன்னா இந்த என் மாத்திரையை ஃபுல்லாமே நான் வித்தின் 2012 இருந்து நான் இன்னும் மாத்திரை எடுக்கவே இல்லை. கடவுள் புண்ணியத்துல நான் இன்னைக்கு வந்து எந்த மாத்திரை இல்லாம இந்த ஆங்ஸைட்டி எல்லாத்தையும் என்ன நாள் பேர் வச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல. டாக்டர் கிட்ட போய் நான் சொன்னேன், இந்த மாதிரி நான் மாத்திரை எடுக்கலன்னு சொன்னதுக்கு டாக்டர் சொன்னாங்க, 3 மாசம் நீங்க எடுக்கலன்னா பெரிய ஒரு இதோட வருவீங்கன்னாங்க. ஸ்டில் 8 இயர்ஸ் ஆகுது நான் எடுக்கல. ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டேன், உடல் அளவிலையும் மனதளவிலையும் ரொம்ப கஷ்டப்பட. ஆனா விழுந்து விழுந்து எந்திப்பேன். ஒவ்வொரு தடவையும் விழும்போது எனக்கு புதியதான ஒரு புரிதல் தெரியும். இப்போ எல்லாரோட வீடியோஸ் இப்போ ஜீவமணி சாரும் சரி சரவணனும் சொல்ற எல்லாரும் கேக்குற கேள்விகளுக்கும் ஒரே பதில் என்னன்னா, எனக்கு என்ன தோணுதுன்னா நீங்க ஒவ்வொரு தடவையும் விழும் போது உங்களுக்கு சிறப்பான ஒரு புரிதல் உங்க மனசுல தோணும், அது என்னைக்குமே மறக்கவே மறக்காதுன்னு எனக்கு தோணுச்சு. முதல்ல வந்து என்னோட செயல்கள் இதுல தெரிஞ்சப்புறம், சரி கான்செப்ட் தெரிஞ்சப்புறம் எப்படி நான் ஃபீல் பண்ணேன்னா, முதல்ல வந்து என்னோட வந்து என்னோட செயல் வந்து ரொம்ப திருத்தமா இருந்து ஆக ஆரம்பிச்சது. மத்தவங்களுக்கு இது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எப்பவுமே ஒரு குழப்ப மனநிலையில இருக்கிற இவ்வளவு தெளிவா இருக்கிறாளே அப்படின்னு தோணுச்சு. மத்தவங்களுக்கு அடிக்கடி கோபம் வரும், ஏன்னா உள்ள போராட்டம் இருக்கும்போது நமக்கு கோபம் வெளியே தெரியும். அந்த கோபம் எல்லாம் அமைதியாச்சு, அடுத்தவங்களை கவனிக்க ஆரம்பிச்சேன், லைஃப் ரொம்ப நல்லா மாறிச்சு. நான் ஒரு மேக்ஸ் டீச்சரா இப்பவும் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணல, டியூஷன்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ என்னோட இப்ப வரைக்கும் என்னோட டியூஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னால முடிஞ்ச வரைக்கும் யார் யாருக்கு இந்த கான்செப்ட கொண்டு போக முடியுமோ அதை நான் வந்து கொண்டு போயிட்டு இருக்கேன். ஆனா என்ன ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க வந்து இந்த ஓபன் ஃபோரம்ல கேட்க கூச்சப்படலாம், எனக்கு இந்த மாதிரி ஒரு என்ன டாக்டர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு முத்திரை இருப்பாங்க, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நோய் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க, அதனால ஓபன் ஃபோரம்ல கேட்க நீங்க இது பண்ணலாம். நான் இது வந்து மத்தவங்களுக்கு யூஸா இருக்கும், இது ஒண்ணுமே கிடையாது. தயவு செய்து எந்த ஒரு இது சொன்னாலும் அதை கூகுள் பண்ணி பார்க்காதீங்க. இந்த மாதிரி சம்பந்தமான எந்த விஷயங்களையும் யார்கிட்டையும் நம்மளோட குரூப்ல இருக்கிறவங்களே போன் பண்ணி நீங்க கேட்டு தெளிவடைஞ்சுக்கலாம். அதுக்காக கூகுள் பண்ணா அது இன்னும் கொஞ்சம் உங்களை வந்து மறுபடியும் உங்க போராட்டம் அதிகமாகுமே கம்மி ஆகாதுன்னு என்னோட இது. அதுக்கு மேல இன்னொன்னு வந்து என்னன்னா, இந்த பிட்வீன்ல மறுபடியும் கேட்கலாம், அப்ப நீங்க ஏதாவது நிறைய இதுக்கு மெடிடேஷன் எல்லாம் ட்ரை பண்ணீங்களா மேடம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். என்னென்ன மெடிடேஷன் இருக்கோ, ஏன் வந்து எனக்கு சைக்காட்ரிஸ்ட வந்து ஒரு அஃபர்மேஷன் கொடுக்கணும், செல்ஃப் அஃபர்மேஷன் கொடுக்கணும், நீங்க படுத்துட்டு பாசிட்டிவ் அஃபர்மேஷன் கொடுங்க, பாசிட்டிவ் தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நான் கண்ணை மூடுனா ஃபுல்லா நெகட்டிவ் தான் வருது. அப்ப நான் என்ன பண்ண முடியும், இன்னும் கொஞ்சம் பிரச்சனை அதிகமா தான் ஆச்சு. அதுக்கப்புறம் எதுவுமே இதுக்கு என்ன பொறுத்த வரையும் மனசுக்கு இதை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது, இதுதான் லாஸ்ட். இதுக்கு மேல ஏதோ ஒரு நிலை இருக்குன்னு உங்க மனசுல ஒரு தாட் வந்தாலும் அது மாயை தான், இதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது. நீங்க உடம்புக்கு வேணா எந்த டயட்டிங் பண்ணுங்க, என்ன பிளானிங் என்னன்னாலும் பண்ணிக்கலாம், ஆனா மனசுக்கு ஐயா சொன்ன இந்த இதை தவிர வேற எதுவுமே கிடையாதுங்கிறத உறுதியா இருக்கணும். என்ன இதுல வந்து எல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றதுனால எல்லாருக்கும் பலவிதமான கேள்விகள் வருது. இருக்குன்னு ஏதோ ஒண்ணு இருக்குன்னு சொன்னா கேள்விகள் வராதோன்னு எனக்கு நிறைய நேரம் தோணும். சோ இது வந்து என்னோட தாட்டு. சோ என்னோட குழந்தைங்க டியூஷன்ஸ் பசங்க எல்லார்கிட்டையும் நான் சொல்லும் போது பசங்க ரொம்ப கிளியரா இருக்காங்க. நான் இந்த கான்செப்ட சில இடங்கள்ல போடுமா, ஒரே வார்த்தை ஒரு பையன் எனக்கு ஆன்சர் பண்ண இன்ன வரைக்கும் சொன்ன வார்த்தை மனசுல இருக்கு, மேம் டோன்ட் மைண்ட் யுவர் மைண்ட்.
சோ இந்த வார்த்தை வந்து இன்னைக்கு நான் ஏதாவது இது பண்ணும்போது நினைப்பேன். ஆனா இப்ப நிறைய பேர் கேக்குறாங்க, ஒரே க்வெஸ்சன் அடிக்கடி நான் பாக்குறேன், யூடியூப்ல பாக்குறேன், சார் ஐயாவோட புரிதல் நிறைய இருக்கு தெரியுது, ஆனா வந்து இன்னும் போராட்டம் நடந்துகிட்டு தானே இருக்கு அப்படின்னு. போர் அண்ணா வந்து எனக்கு சொன்ன ஒரே வார்த்தை என்ன, உங்களை விட்டு வெளியே போகுதுன்னு நினைங்க. ஏன் வருதுன்னு நினைக்கிறீங்க, உங்களை விட்டு அந்த எண்ணம் வெளியே போகுதுன்னு நினைங்க அப்படிம்பாங்க. அதேதான் ஒவ்வொரு போராட்டமும் ஒவ்வொரு இதை கொடுக்கும். எனக்கு 2016ல இருந்து 18 வரைக்கும் கம்ப்ளீட்டா நான் ரொம்ப நல்ல அண்ணன்ட்ட போன் பண்ண, அண்ணா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேக்குற அளவுக்கு இருந்தேன். பட் இன் பிட்வீன் 2019ல ஒரு சின்ன மறுபடியும் ஒரு டவுன் ஆனேன். டவுன் ஆனா அதே சிம்டம்ஸ், அதே உடம்பளவுக்கு பாதிக்கிற அளவுக்கு சிம்டம் வந்துச்சு. அப்போ கூட நான் பேசி அண்ணன் எனக்கு எப்ப போட்டாலும் பேசுவாங்க, பேசி எனக்கு தெளிவான பதில், ஆனா தெரியும் மனசுக்குள்ள தெரியும் பேசினா இப்படிதான் வரும்னு சொல்ல போறாங்க, தெரிஞ்சா கூட நம்ம பேசணும்னு ஒரு எண்ணம் வந்துடும். அது வந்து ஹோல்டுல என்னால முடிஞ்ச வரைக்கும் ஒரு 10 நாள் பார்ப்பேன், 12 நாள் பார்ப்பேன், முடியலையா போன் பண்ணிடுவேன், போன் பண்ணி தெளிவா கேட்டுருவோம். அவங்க சொல்ற அந்த வார்த்தை அந்த நேரத்துக்கு எனக்கு வந்து அது கவுன்சிலிங் நினைச்சா கவுன்சிலிங், ஒரு தங்கச்சிக்கு கொடுக்குற அட்வைஸ் நினைச்சா அட்வைஸ் அப்படின்னு நினைச்சு நான் கேட்பேன். ஆனா அவ்வளவு இதா திருப்திகரமா சொல்லுவாங்க, அதுல இருந்து நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன், அது தானாவே போயிடும். சோ எல்லாமே அதாவது நம்ம வந்து அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போய் லைஃப் எவ்வளவு மாறிச்சுங்கிறதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள். இந்த மாதிரி யாராவது பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா தயவு செய்து பேசுங்க. நீங்க பேசாம உங்க யார் அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க நீங்க நினைக்கும் போதுதான் இவ்வளவு பிரச்சனையும் வருது. சோ ஓப்பன் ஃபோரம் நமக்கு இந்த லாக்டவுன்ல கிடைச்ச ஒரு பெரிய மிகப்பெரிய பரிசு இது. சோ யூஸ் பண்ணிக்கணும்னு நான் எல்லாரையும் கேட்டுக்கிறேன். I should clap now at this occasion that நீங்க ஷேர் பண்ணதுக்கு I am very happy. So இது வந்து நிறைய பேருக்கு will be useful. True. மகிழ்ச்சிமா, இந்த தடவை நீங்க ஷேர் பண்ணதால மத்தவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் வரும். நிச்சயமா நிச்சயமா. ஓபன் டாக்கா இருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப ரொம்ப நன்றி சார். அதை எனக்கு எந்த கேள்வியுமே இல்லை இந்த நேரத்துல. சோ எனக்கு வந்து நான் மறுபடியும் என் மனசு வந்து நான் கொடுக்கற நன்றி வந்து ஐயாவுக்கும் சரவணனுக்கும் என்னைக்கும் என்னோட லைஃப் லாங் வந்து நான் எப்போதும் நினைக்கிறேன். என்னன்னா எல்லாரும் சொல்லுவாங்க அன்னதானம் தான் உலகத்திலே பெரிய தானம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்க மன கஷ்டத்தோடு இருக்கும் போது அவங்களுக்கு கொடுக்குற அந்த ஆறுதல் தானம் தான் எல்லாத்துலயுமே சிறந்தது. அந்த பணியை நீங்க எல்லாரும் இப்ப இவ்வளவு வேலை பணியிலே நீங்க எல்லாரும் செஞ்சுட்டு இருக்கீங்க. சோ கோடான கோடி நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் உங்க எல்லாருக்குமே. Okay. Okay. Thank you, Shankari. Now I am meeting you. Yeah. Okay. Nere per wait pandranga. Okay. I'll will you wait pandranga. Okay. Inge wait pandranga, inge wait pandranga. So Prem Kumar from Chidambaram. Avangala unmute pandranga. Hello. Yes, Prem Kumar, neenga pesalam. சரவணன் சார், ஒரு குவஷ்சன் மட்டும் இருக்கு சார், கேட்கலாங்களா? சொல்லுங்க சார். ஆக்சுவலாக நான் இப்போ ஒரு PhD ஸ்காலர் படிச்சுட்டு இருக்கேன். என்னோட மைண்ட்ல என்னன்னா இப்போ இந்த படிக்கிறதோட வந்து சம்பாதிக்கணுன்ற கைண்ட் ஆஃப் தாட்ஸ் தான் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வருது. மீன்ஸ் பிஸ்னஸோ இல்லை யூடியூப் கண்டென்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன் அந்த மாதிரி. மீன்ஸ் அவுட் ஆஃப் ஸ்டடி ஒன்லி மணி ஏர்ன் பண்ற கைண்ட் ஆஃப் தாட்ஸே வந்துட்டு இருக்கும் ஜாஸ்தியா. அதனால அது ரொம்ப கட்டுப்படுத்த முடியல. சரி நம்ம எப்படி எல்லாம் மணி சம்பாதிக்கலாம், மீன்ஸ் என்னென்ன பிசினஸ் பண்ணலாம், அந்த மாதிரியே தாட் போயிட்டு இருக்கேன். ஏன்னா இப்போ அப்பா அம்மா இல்லை, நான் தான் வந்து என்னோட செலவுல நானே பாத்துக்கிறேன். மாமா வந்து படிக்க வச்சாங்க 12th வரைக்கும், அப்புறம் அப்படியே கவர்மெண்ட்ஸ் காலேஜ்ல படிச்சு அப்புறம் எம்எஸ்சி பிஎஸ்சி எம்எஸ்சி அப்படியே படிச்சு PhD வந்துட்டேன். இப்போ அதான் இந்த மணி வந்து இப்போ ப்ராப்ளமா இருக்கு எனக்கு ரொம்ப. அதுக்காக நான் என்னோட மைண்ட் வந்து அந்த மைண்டு மணியை நோக்கியே போயிட்டு இருக்கு. நான் நல்லா படிச்சா நல்ல வேலை வரும்னு தோணுது, ஆனா மைண்ட் வந்து உன்கிட்ட பணம் இல்லை அப்படின்ற மாதிரி தாட்ஸ் வந்துட்டு இருக்கு சார். ரொம்ப கஷ்டமா இருக்கு அது. அதான் சார். இப்போ நீங்க என்ன PhD எவ்வளவு நாள் இருக்கு முடிக்கிறதுக்கு? இந்த இயர் இப்போ இந்த கொரோனா வந்தனால மேபி இன்னும் ஒரு 7-8 months ஆகும் சார் முடிக்கிறதுக்கு. கண்டிப்பா இருக்கு சார் ஓஷன் ரிலேட்டடான ஒர்க்ஸ்லாம் வந்து நிறைய சேலரி நிறைய இருக்கு, பட் அந்த அந்த மைண்ட் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்குது அந்த இதை.
நீ முடிச்சிட்டீனா கண்டிப்பா உனக்கு நல்ல வேலை கிடைக்கும், நல்ல சம்பாதிக்கலாம்ன்றது மைண்ட் வந்து அக்செப்ட் பண்ணிக்கும்ல, ரொம்ப கஷ்டமா இருக்குது. இல்ல அதாவது நீங்க வந்து அதுக்குள்ள இப்ப சம்பா அதாவது ரெண்டு உங்க மனசு வந்து ரெண்டு மூணு விஷயத்த காமிக்குது. ஒண்ணு இப்ப வந்து இமீடியட்டா பணம் தேவை கொஞ்சம் இருக்கிறதுனால வேற பக்கம் மைண்ட் டைவெர்ட் ஆகுதான், அதனால அப்படி மைண்ட். எஸ் சார், எஸ் சார், எஸ் சார். இப்ப என்னன்னா உங்களால ஒரு ஆறு மாசத்துக்கு உங்களை நீங்க வெயிட் பண்ணி இதை முடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கா? ஒன்னும் பிரச்சனை இல்லையா, பண்ணிக்க முடியுமா? பண்ணிடலாம் தான், பண்ணிடுவோம் சார். ஆனா நான் இப்போ கொஞ்சம் கடன் வாங்கி அப்படி இப்படின்னு கூட தம்சி தீசி சப்மிட் பண்றதெல்லாம் பண்ணிடலாம் சார். ஆனா அந்த தைரியம் மட்டும்தான் கிடைக்கல. இப்ப தைரியங்கிறது வந்து உள்ள இருந்து உங்களுக்கு சப்போர்ட்டா வரும்ல, நீங்க நினைக்காதீங்க. நெகட்டிவ் தான் உங்களுக்கான சப்போர்ட்டுன்னு நான் சொல்றேன். சரிங்க, என்ன நினைக்கிறீங்கன்னா மனசுல இருந்து பாசிட்டிவா வந்தா சப்போர்ட்னு நினைக்கிறீங்க, அப்படி எப்பயுமே வரவே வராது. இப்போ நம்ம எக்ஸாம் தேதி நமக்கு அறிவிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கீங்க, நம்ம மனசுல என்ன வரும்? நம்ம நல்லா மார்க் வாங்கிடுவோம், ஃபர்ஸ்ட் மார்க் வந்துடும், என்ன வருமா? பயம் வருமா? பயம்தான் சார் வரும். இன்னும் படிக்கவே இல்லையே, இன்னும் எவ்வளவு இருக்குது என்ன அப்படின்றதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட்ல வரும். ஆமா சார், ஆமா சார். நம்ம மனசு என்ன வெளிப்படுத்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸாம் தேதி அறிவிச்சுட்டாங்க அப்படின்னு காதுல கேட்ட உடனே, நீ இன்னும் இந்த சப்ஜெக்ட் எல்லாம் ஒண்ணுமே படிக்கல, டேட் அறிவிச்சுட்டாங்க, இருக்கிறது இன்னும் 30 நாள் தான் இருக்குது, நீ எப்ப படிக்க போற இல்லன்னு நீ ஃபெயில் ஆயிருவ அப்படிங்கறது இண்டிகேட் பண்ணது வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம அறிவு பகுதி வந்து புரிஞ்சுக்குதுன்னா, இந்த மனசை வந்து சரி பண்ற முயற்சி நம்ம அறிவு எடுக்கணுமா? நீ வந்து இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது. மனசுங்கிறது சுதந்திர இயக்கம், அது வந்து தன்னுடைய இன்ஃபர்மேஷனை நேச்சுரலா வெளியே அவுட் புட் பண்ணுது, புரியுதுங்களா? நம்ம அறிவு பிடிச்ச மாதிரிலாம் அது வெளிப்படுத்த வேண்டிய அவசியம்லாம் அதுக்கு கிடையாது, அது வந்து நெகட்டிவாவே வெளிப்படுத்துது. நெகட்டிவா வெளிப்படுத்தி வச்சுங்க, நாம வந்து அந்த நெகட்டிவா உணர்வு வரக்கூடாதுன்னு நம்ம போராட தேவையில்லை, அது என்ன வேணா வந்து வந்திருக்கிற உணர்வை வச்சுக்கிட்டு நாம என்ன பண்ணலாம்னாக்கா, அதை புரிஞ்சுக்கிட்டு வெளியில நாம வந்து படிக்கிறதுல கவனம் செலுத்துறதுக்கு இந்த உணர்வையே தூண்டுகோலா வச்சுக்கலாம்ல. நமக்கு வந்த பயத்தையே, இப்போ நாம இன்னும் சரியா படிக்கல, அப்போ நாம வந்து இதுக்கு படிக்கிறதுக்கு என்ன செய்யலாங்கிறதுக்கு நம்ம அறிவை பயன்படுத்துறது வளர்ச்சிக்கு, அது அந்த நமக்கு ஏற்பட்ட நெகட்டிவ் மோஷனையே வெளியில யூஸ்ஃபுல்லா மாத்திக்கலாமா? மாத்திக்க முடியாதா? கண்டிப்பா கண்டிப்பா மாத்தலாம் சார். உங்களுக்கு இந்த பணம் தேவைங்கிறது வந்து ஒரு நெகட்டிவ் மோஷன் வச்சுங்க, கிட்டத்தட்ட இப்ப என்கிட்ட பணம் இல்ல ஆனா பணம் தேவை அப்படிங்கிறது வருதுன்னா, நீ கொஞ்சம் நல்லா சின்சியரா எடுத்தா 5 மாசம் 4 மாசத்துல இந்த பிஹெச்டியை தட்டி எரிஞ்சிட்டோம்னா நமக்கு இன்னும் நம்ம வேல்யூட்டி என்ன வேற லெவலுக்கு போவோம் அப்படிங்கிறத இந்த நெகட்டிவ் வந்து பாசிட்டிவா வெளியில அப்ரோச் பண்றத நம்ம எடுத்தோம்னா ஈஸியா பிஹெச்டி தட்டிட்டு வர்றதுக்கு அதை பயன்படுத்திக்கலாமா, இல்ல நம்ம இந்த மணி பக்கமே நம்ம நிக்கணும்? நெகட்டிவ் பக்கம் நம்ம வெளியே செய்யற அந்த பிஹெச்டிய க்ளோஸ் பண்ணிட்டா நமக்கு இன்னும் நம்மளுடைய லெவலே வேற ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகுங்கிறத கவனம் செலுத்துறது, இந்த காசு தேவை இல்ல அப்படிங்கிற அந்த என்ன சொல்றது பணம் இல்லங்கிற அந்த நெகட்டிவே வந்து சக்சஸ்ஃபுல்லா நம்ம வந்து பிஹெச்டி முடிச்சா நம்மளுடைய இதே வேற ஒரு அடுத்த லெவலுக்கு போகுங்கிறதுக்கு நம்ம டூலா எடுத்துக்கலாமா? எடுத்துக்கூடாதா? கண்டிப்பா எடுத்துக்கலாம் சார். என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காசு இல்ல, நீ எப்படி பண்ண போற, இவ்வளவு காலம் ஆச்சு இப்படியேதான் சொல்லி இந்த வரிசைய விட்டுட்ட, இன்னும் 6 மாசம் விட்டு இப்படியேதான் நீ விட்டுகிட்டு இருப்பானா, அது எப்பயுமே வந்து நெகட்டிவா தான் சொல்லும். ஆமா சார், ஆமா சார், அதேதான் சார், அதேதான் சார். இல்லையா, இப்ப நாம என்ன கேக்குறேன்னா, உங்க மனசு சொல்ற இந்த நெகட்டிவ்ங்கிற உணர்வை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு நீங்க முயற்சி பண்ணணுமா, இல்ல அந்த உணர்வை பயன்படுத்தி வெளியில உங்க பிஹெச்டிய ஈஸியா இன்னும் என்ன நம்ம பிஹெச்டிக்கு என்னென்னலாம் எஃபோர்ட் எடுக்கணுங்கிற அதுக்கு உங்க அறிவை கான்சென்ட்ரேட் பண்ணணுமா? நான் இப்போ முடிக்கிறதுக்கான வேலையை தான் சார் பார்க்கணும் வெளியே. ஆனா வந்து நாம வந்து இந்த பணம் இல்ல அப்படிங்கிற இந்த பக்கம் நம்ம உள் பக்கம் திருப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க பிஹெச்டி எப்படி நீங்க கவனமா படிப்பீங்க? ஆமா சார், அது கரெக்ட் தான். எப்படி இருக்கும்? ஆமா சார், கரெக்ட் தான் சார். நான் இப்போ அதுக்கு தான் அந்த அந்த காட்சிகளாத்துக்குமே பயந்துட்டு. என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க மனசு வெளிப்படுத்தின அந்த நெகட்டிவ் வந்து உங்க அறிவுக்கு பிடிக்கல, அத வந்து உங்க அறிவாக ஒரு காலமும் உங்க மனசு வெளிப்படுத்துறதை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? என்னைக்காச்சும் முடியாது சார, முடியாது. முடியாதுங்கிறது புரியுது இல்ல பிரேம்குமார்? புரியுது சார், புரியுது சார். அப்ப வந்து மனசு வந்து ஃப்ரீடமானது, அது எதை வேணாலும் நேச்சுரலா வெளிப்படுத்தும், அங்க நம்ம அறிவுக்கு வேலையே இல்லை. இந்த மனசு சுதந்திரமா வெளிப்படுத்துது இல்லையா, இந்த அதாவது உங்ககிட்ட காசு இல்ல அப்படி இப்படிங்கறதுல நம்ம அறிவு பகுதி உள்ள நுழைஞ்சதுல இன்னும் வந்து நம்ம மனசுக்குள்ள போராட்டம் அதிகரிச்சு அதிகரிச்சு நம்ம இன்னும் டென்ஷனும் எமோஷனும் வந்து அதிகரிச்சுக்கிட்டே போவோம். எஸ் சார், எஸ் சார், அதான் ஆகுது.
ஆனா நாம என்ன பண்ணோம், நமக்கு வந்து அந்த நெகட்டிவான எமோஷனை அறிவு புரிஞ்சுக்கிட்டு அதை உள்ள மனசுக்குள்ள சரி பண்றதுக்கு வேலையே கிடையாது. அதை வந்து வெளியில இதுக்கெல்லாம் ஒட்டு மொத்தமான ஒரே தீர்வு நீ ஈஸியா பிஹெச்டி அச்சீவ் பண்ணி முடிக்கிறது தான் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்க, உங்களுக்கு ஏற்பட்ட நெகட்டிவ் எனர்ஜியவே வெளியே செயல்படுறதுக்கு பிஹெச்டிய முழுமையா கம்ப்ளீட் பண்றதுக்கான உந்து சக்தியை எடுத்து எஃபோர்ட்டிவா எடுத்தீங்கன்னு வச்சுக்கீங்க, உங்க ஃபோக்கஸ் முழுக்க பிஹெச்டி கம்ப்ளீட் பண்றதுல வந்துருமா வந்துடாதா? கண்டிப்பா கண்டிப்பா வந்துடும் சார், கண்டிப்பா வந்துடும் சார். உங்களுக்கு தெரியாம நீங்க வந்து உள்ள அந்த பணம் மைனஸ் இதை பத்தி யோசிச்சா தப்பு இல்லை. எப்ப தெரியுதோ அப்ப என்ன பண்ணலாம், நாம வெளியில நம்ம பிஹெச்டி கம்ப்ளீட் பண்ணிதான் நம்மளுடைய அல்டிமேட் எய்ம்ங்கிறது, அதுக்கு போயிடலாமா போகக்கூடாதா? கண்டிப்பா சார் போயிடலாம் சார், அது கரெக்ட் தான் சார். நீங்க வந்து உங்களுடைய முழு உங்களால உங்களுக்கு தெரிஞ்ச பிறகு உங்க முழு கவனத்தையும் நீங்க முடிக்க வேண்டிய பிஹெச்டி பக்கம் கவனத்தை செலுத்துங்க. உங்க காசு இல்லாதது உங்களுடைய மைனஸ் அத்தனைக்குமான ஒரே தீர்வு பிஹெச்டி நம்ம க்ளோஸ் பண்றதுதான் அப்படிங்கிற ஒரு இதுக்கு நீங்க அந்த உந்து சக்தியை எடுத்துக்கங்க. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய உள்ள வர்ற அத்தனை நெகட்டிவ் மோஷனுக்கும் வந்து நம்ம ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு அதுக்கு ஃப்ரீ ஃப்ளோ விட்டுட்டு நம்மளுடைய முழு ஹோல் எனர்ஜியும் ஃபோக்கஸையும் வெளியில பிஹெச்டி பக்கம் நம்ம வந்து நம்மளுடைய முழு எஃபோர்ட்டை கொண்டு போறோம். அப்ப வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா பிஹெச்டி ஒண்ணுதான் நமக்கு இருக்கிற அல்டிமேட் தீர்வுன்னு நம்ம முதல்ல முடிவுக்கு வரும்போது அப்ப எவ்வளவு ஃபோக்கஸா செயல்படுமோ செயல்பட மாட்டோம். கண்டிப்பா சார் ரொம்ப ஃபோக்கஸா செயல்படும் சார், அந்த எனர்ஜி எல்லாம் என்கிட்ட இருக்கு சார். இன்னும் கூட ஒரு இதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. இப்ப வந்து ஒரு ராஜா வந்து ஒரு நாட்டுல இந்தியா பக்கம் வந்து பெரும்பாலும் பகுதியை புடிச்சுக்கிட்டே இருந்தாங்களாம். போர் வீரர்கள் எல்லாம் ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்களாம். கிட்டத்தட்ட 6-8 மாசமா நம்ம சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறோம், ரொம்ப சருப்பா இருக்குது, நம்மளுடைய நேட்டிவ் பிளேஸுக்கு போயிட்டு பிறகு கொஞ்ச நாள் போருக்கு வரலாம்னு சொல்லி எல்லாரும் ரொம்ப சலுப்பாயிட்டாங்களாம். ராஜா வந்து மந்திரி வந்து ராஜாட்ட சொன்னாராம், ராஜா நம்ம போர் வீரர்கள்ட்ட வந்து சண்டை போறதுல ஆர்வமே இல்லை, ரொம்ப சலுப்பா இருக்காங்க, ஒரு உற்சாகம் இல்லாம இருக்காங்க, எவ்வளவுதான் சொன்னாலும் போர் வேண்டாம் நம்ம நேட்டிவ் பிளேஸுக்கு போகலாம் பிறகு பாத்துக்கலாம்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ராஜா என்ன சொல்றாரு, சரி இதுக்கு என்னப்பா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ராஜாவும் மந்திரியும் டீப்பா தனிமையில டிஸ்கஸ் பண்றாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. முடிவு எடுத்த வாட்டி என்ன சொல்றாரு, சரி எல்லாத்தையும் கப்பல்ல ஏத்துன்னு சொல்லி மொத்தம் 3 கப்பல்ல போர் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லா போர் வீரர்கள் எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு கொண்டு வந்து அந்த கப்பல்ல இருந்து முதல்ல வந்து கீழே இறக்குறாரு. எங்க எங்க ஃபைட் பண்ணுமோ அந்த இடத்துக்கு கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டு மந்திரியை பார்த்து ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. 3 கப்பலுக்கும் பாம் வச்சு பாம் வந்து தகர்த்து கப்பலை வந்து உடைச்சிடுறாங்க. சரிங்க போர் வீரர்கள்ட்ட என்ன சொல்றாரு, ஜெயிச்சு இந்த நாட்டோட கப்பல் எடுத்துட்டு தான் நம்மளோட நேட்டிவ் ஜெயிச்சு இந்த போட் எடுத்து நம்ம நம்ம ஊருக்கு போகணும், இல்லைன்னா இங்கே சாவுறது வழி இல்லைன்னு சொல்றாரு. அப்போ வந்து அந்த செயல் எவ்வளவு தீவிரமா இருக்கும், சண்டை போறது எவ்வளவு இதா இருக்கும், கண்டிப்பா கண்டிப்பா சார் கண்டிப்பா சாவணும், இல்லைன்னா சண்டை போட்டு அந்த ஊர் போட் எடுத்துட்டு அவங்க நேட்டிவ் பிளேஸுக்கு போகணும் அப்படின்னா அந்த ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், அதி தீவிரமா இருக்கும் சார் கண்டிப்பா. அந்த மாதிரி பிரேம் குமாரோட பிஹெச்டி ஃபோர்ஸ் திரும்பணும். ஓகே சார் ஓகே சார் கண்டிப்பா சார். வேற வழியே இல்லைன்னு பிரேம் குமார் புடிச்சிட்டாருனாக்கா மனசுல தோன்ற எத்தனையோ எல்லாத்தையும் உடைச்சிட்டு வெளியில நீங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா செய்யறதுக்கு என்னங்கறத மட்டும் நீங்க கவனம் பண்ணீங்கன்னா நிச்சயமா நீங்க பிஹெச்டி முடிச்சு நல்ல ஒரு ஜாபுக்கு போய் நல்ல ஒரு ஹை லெவலுக்கு போறதுக்கு நீ லைஃப்ல என்ன அடுத்தடுத்த மெம்மையில கட்டத்துக்கு போறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். இந்த கதை கூட நம்ம என்னன்னா நம்ம உள்ள ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி அந்த 3 கோட்டையும் உடைக்கிற மாதிரி கம்ப்ளீட்டா வர்ற நெகட்டிவ் எது வந்தாலும் அதை வந்துட்டு போட்டு விட்டு நாம அங்க இல்லாம எப்படி வெளியில சக்சஸ்ஃபுல்லா ஜெயிச்சு அங்கிருந்து போறதுன்னு நீங்க பாருங்க. இதுதான் நான் சொல்ல வர விஷயம். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார், ரொம்ப எமோஷனலா இருக்கு, ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ ஓகே பிரேம். ஓகே சார் தேங்க்யூ. குட் விஷஸ் ஃபார் யுவர் பிஹெச்டி. ஓகே ஐ அம் மியூட்டிங் யூ. ஓகே சார் தேங்க்யூ சோ மச். யோ பிரேம். ஓகே டன். சரவணாங்கிறவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரவணா உங்களை அட்மிட் பண்றேன். சரவணா நீங்க எங்க இருந்து பேசுறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ரெக்கார்ட் ஆகும். சரவணா எஸ் சார் நீங்க பேசலாம். ஓகே சார் எங்க இருந்து பேசுறீங்க நீங்க? நான் தேனியில இருந்து பேசுறேன். சொல்லுங்க பேசுங்க நீங்க பேசுங்க. நான் வந்து கேம்ப் அட்டன் பண்ணியிருக்கேன், பகவத் ஐயா கேம்ப். அதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் நான் மெடிடேஷன்ல விபாசனா அப்புறம் செம் மெடிடேஷன் அந்த மாதிரி ஒரு விஷயத்துல இருந்தேன்.
சோ எனக்கு அப்ப பெரிய பிரச்சனை என்னவா இருந்தது அப்படின்னா, அந்த தியானம் வந்து தினம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், அப்புறம் இடையில வந்து பண்ண முடியல. சோ இந்த மாதிரி நம்மளால ரெகுலரா இதெல்லாம் பண்ண முடியலையே, அப்புறம் அந்த அவேர்னஸோட ஃபுல்லா இருக்க முடியலையே அப்படி நினைச்சு நினைச்சு ரொம்ப, நான் ஒரு ஸ்டூடெண்ட் மாஸ்டர் படிச்சுட்டு இருந்தேன், ஸோ அப்போ படிப்புலேயே கவனம் குறைய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தான் பகத்தையா கேம்புக்கு வந்தேன், அதுக்கப்புறம் அந்த பிரவாகம் அப்படின்றது என்ன அப்படின்றது புரிஞ்சது, அதுக்கப்புறம் இப்ப நல்லா இம்ப்ரூவ் ஆயாச்சு. அப்படி இருந்தாலும் என்ன ஆகுனா, ஒரு சில சமயம் இந்த பிரவாகம்ன்ற அந்த ஒரு புரிதலே மறந்து போயிட்டு மறந்து போய் எப்பயும் போல ரொம்ப, அதுக்கு முன்னாடி இந்த கேம்புக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த பிரவாகம்ன்ற ஒரு விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தனோ அதே மாதிரி வாழ ஆரம்பிச்சிடுறேன். அப்ப ரொம்ப என்னடா நம்ம இப்படி ஆயிட்டோமே அப்படின்ட்டு யோசிச்சு பாக்குறப்பதான் மறுபடியும் இந்த ஒரு விஷயம் வருது. இப்ப மறுபடியும் இந்த அந்த பிரவாகம்ன்ற இதை வந்து புரிஞ்சுக்க ஆரம்பிச்சு கொஞ்சம் ட்ரை பண்றேன். சோ இதுல என்ன என்னோட கேள்வி அப்படின்னா, இதையே நான் மறந்து போயிடுறேன், இந்த பிரவாகன்ற புரிதல் ஏன் எனக்கு மறந்து போயிட்டது, அதுதான் என்னோட கேள்வி. இல்ல நீங்க வந்து இந்த பிரவாகத்தை ஞாபகம் வைக்கணும்ன்றதே முதல்ல அவசியம் இல்லை. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு மறந்து போறதும் தப்பு கிடையாது. நீங்க வந்து இத வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுனாலதான் முதல்ல வந்து நீங்க வந்து ஃப்ரீ ஃப்ளோவா முதல்ல வந்து ஆயிருக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க ஃப்ரீ ஆயிட்டீங்கன்னு சொன்னீங்க இல்லையா ஒரு லெவல்ல, அப்புறம் வந்து மறந்து போயிடுச்சுன்னா மறந்து எல்லாம் போகல, அந்த அளவுக்கு உள்ள சீரியஸ்னஸ்ஸா ஆகலன்னு அர்த்தம். ஏதோ ஒரு பேலன்ஸ் லெவலுக்கு இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேல உங்களுக்கு வெயிட் தாங்க முடியாம வந்துச்சுன்னு வச்சுக்கீங்க, அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிறது உங்களுக்கு வருமா வராதா? கண்டிப்பா வர சார். அப்போ வந்து அதுதான் நேச்சுரலா வர்றதுங்கிறது, அதுதான் நீங்களே கொண்டு வர வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. இப்போ நம்ம ஐயா கூட ஒரு உதாரணம் சொல்லியிருப்பாங்க, நீங்க வந்து 10 வருஷமா ஒரு வீட்டை குடியிருக்கிறீங்க, ஒரு அத்தியாவசிய நிமித்தமா அடுத்தது ஒரு 5 தெருவு தள்ளி இன்னொரு வீட்டுக்கு மாறி புது வீட்டுக்கு ரெண்ட்டுக்கு போயிட்டீங்க. இப்ப நீங்க இந்த மாறி போனதை ஒவ்வொருத்தரையும் உங்க மைண்ட் சொல்லிக்கிட்டே இருக்கணுமா, புது வீட்டுக்கு நான் போயிட்டேன் புது வீட்டுக்கு போயிட்டேன்னு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணுமா? இல்ல சார். அதுக்கு ஏதாவது ஆட்டோ சஜஷன் பண்ணணுமா, ஏதாவது தியானம் பண்ணணுமா போனதுக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு? எதுவும் தேவையில்லை. இல்ல எதுவும் தேவையில்லை. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க பைக் எடுக்கிறீங்க, உங்க பிரகாரம் நீங்க வரீங்க, பழைய வீட்டுக்கு போய் வாசலுக்கு நிறுத்திட்டு ஸ்டாண்டு போட்டு இறங்கி வீட்டுக்கு போயிட்டு படி வைக்கிற நேரம் அடடா நம்ம இங்க வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வண்டி எடுத்து உங்க பழைய வீட்டுக்கு போயிருவீங்க, புது வீட்டுக்கு மாறிடுவீங்களா மாற மாட்டீங்களா? அது மாதிரி உங்களுக்கு வராதுங்கிறது வந்து ஏதோ ஒரு லெவல்ல வந்து உங்களை பழைய இதுக்கு போயிருக்கிறீங்க. எப்போ உங்களுக்கு தெரியுதோ தெரிஞ்ச உடனே எகை நீங்க வந்து புது வீட்டுக்குங்கிறது அண்டர்ஸ்டாண்டிங்கு நேச்சரா வந்துடும். அதுக்கு நீங்க வந்து எஃபோர்ட் போட்டு கொண்டு வர வேண்டிய அவசியம் எல்லாம் இல்லை. ஏதோ ஒரு பேலன்சிங் லெவல்ல இருக்கும்போது நமக்கு அது தேவைப்படாது. எப்ப நம்ம வந்து ரொம்ப டவுனா இறங்கி நம்ம வந்து மைனஸா ஃபீல் பண்றோமோ அப்ப ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கிறது இயல்பா வந்துடும். அதுக்கு எந்த முயற்சியுமே தேவையில்லை. வழி தாங்க முடியாத போது யாராவது கம்ப்யூட்டர் இருக்குமா? ஹலோ. இல்ல சார். ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இப்ப எப்படி உங்களுக்கு மறுபடியும் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு? நீங்க என்ன இதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணீங்களா? இல்ல. என்ன ஏதோ தப்பா இருக்குதே அப்படின்னு யோசிக்கிறப்ப, யோசனை வந்த உடனே நம்ம என்ன பண்ணுங்கிறது உங்களுக்கு தோணுச்சா தோணலையா? ஆமா ஆமா. எங்கயோ நம்ம வந்து நம்ம விட்டுட்டோம் சொல்லி நமக்கு தெரியுது இல்ல. சரி, நம்ம வந்து மைண்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டோம், வெளியில செய்யற வேலையை விட்டு உள்ள மைண்டை சரி பண்றதுல நம்ம இறங்கிட்டோங்கிறது உங்களுக்கு ஒரு இடத்துல தெரிஞ்சுதா தெரியலையா? ஆமா சார், தெரிஞ்சது. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், உடனே தெரிஞ்ச உடனே என்ன பண்ணும், மைண்டு சரி பண்ண, அதாவது மைண்டோடைய எமோஷன் நம்ம சரி பண்ண தேவையில்லைன்றத உடனே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா அந்த கணத்திலே நீங்க வந்து மைண்ட் விட்டுட்டு வெளியில செய்யற ஆக்சன் பார்த்து ஆட்டோமேட்டிக்கா நீங்க கன்வெர்ட் ஆயிருக்கீங்க. இது வந்து நேச்சுரலா வர்றதுதான் சிறப்போ தவிர, நாம வந்து ரிமைண்ட் பண்ணி கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது தான் இது. அப்ப என்னன்னா, ஒரு தடவை இயற்கையா வந்து நேச்சுரலா வர வரவே இப்ப இது வந்து இந்த சாப்ட்வேரே வந்து கிட்டத்தட்ட உங்களுதாவே மாறிடும், அடாப்ட் ஆயிடும். அப்ப ஆட்டோமேட்டிக்காவே அது வேலை செய்யற தன்மைக்கு எப்ப மைனஸா போதும் அப்ப ஆட்டோமேட்டிக்கா அதை அப்டேட் பண்ணிக்கும். வைரஸ் வந்தாதானே இது அப்டேட் பண்ணுது. ஆன்டி வைரஸ் ஒர்க் பண்றது வைரஸ் வந்தாதானே ஒர்க் பண்ணுது, இல்லைன்னா அதுக்கு வேலை இல்லை. அந்த மாதிரி எப்ப நீங்க வந்து கீழே இறங்குறீங்களோ அப்பதான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இயல்பா போயிட்டு இருக்கு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லையா?
எங்கேயோ தெரியாம நம்ம மனசை நிர்வாகம் பண்ண தொடங்கிட்டோம்னா அப்ப தெரிஞ்சவனே விட்டுட்டு நம்ம மறுபடியும் வெளியே வந்தா போதும். இவ்வளவுதான். ஓகே சரவணா, வேற ஏதாவது கேட்கணுமா நீங்க? இல்ல சார். ஓகே ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச் ஹெல்ப் பண்றவங்கள. நெக்ஸ்ட் விஜய், வி விஜய் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அன்மியூட் பண்றேன். வி விஜய், நீங்க எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொன்னீங்கன்னா ரெக்கார்ட் ஆயிடும். கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன் சார். வணக்கம். சாரோட புக்கெல்லாம் படித்தேன். அதாவது காண்பவன் உயிர் தன்மையோடு இருக்கிறான், காணப்படும் பொருள் என்பது பொய்யானது ஜடமானதுன்னு சொல்லி வச்சிருங்க. அது வந்து இப்போ அதாவது நம்ம வந்து ஒரு மனுஷனை பார்க்குறோன்னா அவன் உயிர் தன்மையோடு இருக்கிறான்ல, அப்போ வந்து அதில் என்ன நான் எனக்கு புரியல, அதுதான் அது கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க. நீங்கள் கேட்டிருக்கிறது வந்து ஆக்சுவலாக நான் யாருங்கிற சப்ஜெக்ட் சம்மந்தப்பட்டது. நம்ம இது வந்து இன்னொரு நாள் பண்ண போறோம். இன்னைக்கு வந்து டென்ஷன் வர்றது எப்படி எதிர்கொள்றது, அதை நான் அதை நான் வெளியில செயல நம்ம எப்படி சிறப்பாக செயல்படுறதுங்கிறத பத்தி நம்ம பார்க்குறோம். நீங்க கேட்கக்கூடிய கேள்வி காண்பவன் காணப்படும் பொருள் அப்படிங்கிறது வந்து நான் யாருன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம பண்ணிக்கலாம். நீங்க இது சம்மந்தமான கேள்வி தான் கேட்குறீங்க. அப்படியா? அதை டக்குன்னு அந்த புக்கு படிச்சதுனால அதனால கேட்கலாம் அப்படின்னு தோணுது சார். அதனாலதான் விஜய், நீங்க வந்து ஒரு ஸ்டூடெண்ட் இல்லையா? சோ ஆமா, நீங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் எக்ஸாம்னாலே டென்ஷன் வந்துடணுமே, உங்களுக்கு வராதா? ஸ்டூடெண்ட்ஸுக்கு டென்ஷன் வராதா? இல்ல இல்ல, கண்டிப்பா வரும் சார். கண்டிப்பா வரும். அதான் அதான் கேள்வி. இல்ல ஒண்ணு எக்ஸாம் வேணாம், இல்லாட்டி டென்ஷன் வேணாம். அதனாலதான் ஏன்னா அந்த பிரசன்ட் ஸ்டேட்ல இருந்தாதான் நம்ம வந்து லிபரேஷன் ஆன இந்த டைம்ல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அப்போ வந்து இந்த டென்ஷன் அந்த மாதிரி டைம்ல எல்லாம் ஃபீல் ஃப்ளோவா நம்ம எடுத்துக்கிட்டாலும் அந்த பிரசன்ட் ஸ்டேட் வந்து அங்க சாத்தியமாகுதா? அதாவது என்னன்னா, உங்களுக்கு உதாரணம் சொல்லுங்க பாருங்க. இந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு முன்னாடி நாம எப்படி நம்ம டென்ஷனை பார்த்தோம், அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அப்புறம் அந்த டென்ஷன் எப்படி பார்த்தோம். ஒரு உதாரணம் எடுத்துட்டோம்னா, இப்ப நான் பிசினஸ் பண்றோம், நீங்க படிக்கிறீங்க, ஒரு டென்ஷன் வரும்போது என்ன பண்றோம் நாம? அதனால நம்ம படிப்பு கெடுது, எங்களுக்கு பிசினஸ் கெடுது, மன உளைச்சல் ஆகுது, இதனால உடம்பு கெடுது, எல்லாமே நடக்குது. ஏன்னா நம்மளுடைய கவனம் வந்து டென்ஷன் பக்கம் திரும்பிடுது. நமக்கு இருக்கிறது ஒரே கவனம் தான், அந்த கவனம் எந்த பக்கம் இருக்குதுங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். டென்ஷன் பக்கம் திரும்புறதுனால என்ன ஆகுதுன்னா, டென்ஷன்ல சுழற்சி ஏற்பட்டு அது உடம்பையும் கெடுக்குது, நம்ம வேலையையும் கெடுக்குது. ஆனா இதே வந்து நம்ம புரிதலுக்கு அப்புறம், அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அப்புறம் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, டென்ஷன் வருது, நம்ம கவனம் வந்து செயல் பக்கம் இருக்கிறதுனால அந்த டென்ஷன் ஹெல்ப்புக்கு வந்துருது. எந்த டென்ஷன் நமக்கு பாதிப்பை கொடுத்துச்சோ அந்த டென்ஷன் வந்து நம்ம ஹெல்ப்புக்கு வந்துருச்சு, நமக்கு செயல்ல வெற்றி கிடைக்குது. இந்த இந்த அண்டர்ஸ்டாண்டிங்னால பாதிப்பை கொடுத்துட்டு இருந்த டென்ஷன் நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வந்துருச்சு, நம்ம செயல்ல ஒரு உந்து வேகத்தை கொடுத்துச்சு. என்னன்னா, புரிதலுக்கு முன்னாடி டென்ஷன் உடம்பு கெடுத்துச்சு, புரிதலுக்கு அப்புறம் டென்ஷன் நமக்கு ஹெல்ப் ஆகும். இதுதான் மிக முக்கியமான புரிஞ்சு பண்ணி விஷயம். நம்ம கவனம் எங்க இருக்குது? இருக்கிறது ஒரே கவனம் தான். அது கவனம் உள்ள இருக்கா இல்ல வெளியே இருக்கா? இந்த கவனம் செயல்பக்கம் திரும்பிச்சுன்னா டென்ஷன் உதவிக்கு வந்துட்டு முடிஞ்சோடனே அதுவும் போயிடுது, அதை நிர்வாகம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. பட் நம்ம உள்ள திரும்பும் போது என்னாகனா, அங்கதான் சுழற்சி இருக்கு, டென்ஷனும் நீடிக்குது, உடம்பையும் கிடைக்குது. எந்த உணர்ச்சி நீடிக்குதோ அதுதான் நம்ம உடம்புல வந்து ஒரு ரசாயன மாற்றத்தை உண்டாக்கு. உணர்வுகளா இருக்கிற உடல அது பெரிய மாற்றத்தை உண்டாக்குறதுல உடம்ப கெடுக்கிறது. அது அதோட போராடி உணர்ச்சியா மாறும்போதுதான் உடல்நிலையை பாதிக்கிற அளவு போகுது. இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா, பல பேர் கேட்கிறாங்க, நம்ம இயல்பையே மாற்ற முடியாதா, இயல்புல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறாங்க. ஒரு சின்ன ஒரு கதை. ஒரு அரசன் இருக்கான், அவன் வந்து அவனுடைய கோட்டை வந்து பயங்கர ஸ்ட்ராங், அவனை எதிர்த்து மிகப்பெரிய படையோட பக்கத்து நாட்டுக்காரன் சண்டைக்கு வந்துட்டான். இவன் எப்படி இவன்ட்டு அந்த அளவு படையை கிடையாது, அவனை எதிர்கொள்ளவும் முடியாது. ஆனா என்ன பண்றான், அந்த கோட்டைக்குள்ள இருக்கிறான், சேஃப்டியா இருக்கான்.
அந்த கோட்டையை தகர்க்கவே முடியாது. ஆனா உள்ள போறது ஒரு ஆள் தான் போக முடியும். எப்ப போனாலுமே ரெண்டு பேர் கூட போக முடியாது, ஒரு ஆள் மட்டும்தான் உள்ளே போக முடியும். அந்த பக்கத்து நாட்டுக்கார சண்டைக்கு வந்தவன் ஒவ்வொரு படை வீரர்களும் உள்ள போறான், ஒவ்வொருத்தரும் உள்ள வர வர அந்த அரசவங்க தலையை விட்டிடுறான். மிகப்பெரிய படையை எதிர்கொள்றது கஷ்டம், ஆனா ஒவ்வொரு வீரனா வந்தானா அவன் ஈஸியா எதிர்கொள்ளலாம். அப்படிதான் இயல்புல எவ்வளவு வேணாலும் உணர்வு இருக்கலாம், ஆனா ஒரு நேரத்துல ஒரு உணர்வு தான் வெளிப்படும். ரெண்டு அட்டன் டைம்ல ரெண்டு உணர்வு வெளிப்படுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒரு உணர்வு வெளிப்படும் போது எதிர்கொள்றதுங்கிறது நமக்கு அது ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு எப்படி விடுறோமோ ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும். இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா, அவனை சண்டை கூட போட தேவையில்ல. நாம என்ன பண்றோம்னா அவனை வேலைக்காரனா பயன்படுத்திக்கிறோம். நம்ம வரக்கூடிய டென்ஷனையும் செயலுக்கு பயன்படுத்திக்கிறோம், நம்ம வரக்கூடிய கோபத்தையும் செயலுக்கு பயன்படுத்திக்கிறோம், நமக்கு வரக்கூடிய பயம் எதுவா வேணா இருக்கட்டும், நம்ம செயலுக்கு பயன்படுத்தும் போது அங்கதான் உந்து வேகம் நமக்கு கிடைக்குது. அதனால அவருடைய பாதிப்புல இருந்து பிளஸ் ஆகும், மைனஸ் இருந்து பிளஸ் ஆகும். இதை புரிஞ்சிட்டோம்னா இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நம்ம எல்லா உணர்வுகளையும் எல்லா உணர்வுகளுமே நம்ம ஹெல்ப்புக்கு தான் வருது. அப்படிங்கும் போது செயல் பக்கம் திரும்புறது மட்டும்தான் நம்ம மிக முக்கியமா செய்ய வேண்டிய வேலை. வந்து நம்ம கவனம் செயல் பக்கம் புறம் நோக்கி நம்ம கவனம் இருந்தா மட்டும் போதும், அதான் நமக்கு உதவி வந்துடும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். உங்க எஜுகேஷன் ஆகட்டும் இல்ல பிசினஸ் பண்றவங்களாகட்டும் யாரா இருந்தாலுமே அவங்க கவனம் அவங்க கவனம் வந்து செயல் பக்கம் இருக்கிறவர்களும் அகம் உதவிக்கு வந்துட்டே இருக்கும், அது நம்ம வழிகாட்டிக்கிட்டே இருக்கும். எப்ப நம்ம அகத்து பக்கம் திரும்புறோமோ அங்கதான் சுழற்சி, ரசாயன மாற்றம், உடல் பிரச்சனை, மனப்பிரச்சனை எல்லாமே அங்கதான். இதை புரிஞ்சுட்டா போதும். தேங்க்யூ சார். ஓகே விஜய், தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். உங்களை மீட் பண்றேன். Now Sendil from Singapore avanga wait pannitta irukanga, unmute pandran. Unmute. Yes Sendil, neenga pesalam. Vanakkam, kekudhingala? Ah, kekudhu. Vanakkam, kekudhu. Ah, tension related kelviyan theriyala, irundhal solren, apdi illanaaka innoru idhila solluga. Ippa udaharanathukku யாராவது இப்ப எண்ணங்கள்னாக்கா ஒரு நல்ல எண்ணத்தை போடுங்க அது நல்லதே நடக்கும் அப்படின்னு நிறைய தடவை சொல்றாங்க. இப்ப எனக்கு ஒரு 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 விஷயம் ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னா அது எண்ணத்துல போடுங்க அது தானா நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறப்ப இப்ப உதாரணம் அது பாசிட்டிவ் எண்ணங்கள் தான். இப்ப உதாரணத்துக்கு நான் ஏதோ ஒரு ஒரு புதுசா ஒரு இது வாங்கணுமோ இல்ல வேற ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னாக்கா அது எண்ணத்துல போடுங்க அது தானா நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இது வந்து உள் மனதுல போயிட்டு இது எண்ணத்தை மாற்றி அமைக்கிறான ஒரு முயற்சியா இல்ல தன்னை அறியாமலே அது நடக்குமா, அது இது மாதிரி போடுறது உண்மையாவே அது வந்து எஃபெக்டிவா இருக்குமா அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி. ஐயா, இப்ப வந்து எண்ணத்தை போடுங்க அப்படின்னா அது அவங்க சொல்றது வந்து உங்க திங்கிங்க சொல்றாங்க. நம்ம திங்கிங் எப்பயுமே வந்து பாசிட்டிவா தான் இருக்கும், கரெக்ட் தான். தாட்டிவ் தான் எப்படி வேணாலும் இருக்கலாம். நீங்க எல்லாம் திங்க் பண்றது வந்து பாசிட்டிவா திங்க் பண்றது கரெக்ட். சோ எண்ணத்தை போடுங்க அப்படின்னு சொன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க திங்கிங் பண்றது உங்க செயலை வந்து தூண்டணும். தூண்டுனா கரெக்ட், வெறும் திங்கிங்னால எந்த பிரயோஜனமும் கிடையாது. அந்த திங்கிங் வந்து நம்ம செயலை தூண்டுச்சுன்னு வச்சுக்கல அது வந்து ஒரு நல்ல ஆரம்பமா இருக்கும், நல்ல கதையா இருக்கும். அதை தான் அவங்க மீன் பண்றாங்க. உங்க திங்கிங் வந்து செயலை தூண்டுற மாதிரி இருந்தா இப்ப நான் வந்து நான் இந்த இயர்ல இதை அச்சீவ்மெண்ட் பண்ணி ஆகணும் என் லைஃப்ல அப்படிங்கிறத வச்சுட்டீங்கன்னா அதை நீங்க ரெண்டு மூணு தடவை நீங்க திங்க் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கான செயல் என்ன பண்ணலாங்கிற யோசனையை அடுத்தது வரும். அடுத்து அதுக்கு எப்படி முயற்சி பண்ணணும், அது சம்பந்தமா யாரை பார்க்கணும் அப்படிங்கிற அந்த முயற்சியில் இறங்கும் போது புறத்துக்கு 100% முயற்சி தேவை. அகத்துக்கு தான் சரணாகுதி. புறத்துக்கு முயற்சி பண்ணீங்கன்னா உங்க முயற்சியை தூண்டக்கூடியதா உங்க உங்களுடைய திங்கிங் இருந்துச்சுன்னா பெஸ்ட், அது பண்ணுங்க. காரணம் தப்பு. ரொம்ப நன்றி. இதே இதே ஒட்டி இன்னொரு கேள்விதான். அதே மாதிரியே இப்ப உதாரணத்துக்கு நம்ம ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி வாசா போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா ஒரு நெகட்டிவான எண்ணங்களை இப்ப நான் ஏதோ ஒன்னு தப்பு பண்ணிட்டேனாக்கா நீ நாசமா போயிடுவேன் அப்படின்னு இப்ப என்ன பார்த்து சொல்றாங்கன்னா இப்ப மனதளவுல நான் அதை வந்து எடுத்துக்கலன்னா அனுப்புறேன் அதனுடைய பாதிப்பு ஒரு சட்டுன்னு சொல்லுவாங்கல்ல ஒரு பின்புறம் அது வந்து இருந்துகிட்டே இருக்கும்.
ஐயோ என்னை பத்தி சொல்லிட்டாங்களோ அப்ப நான் செய்யற செயல்கள்ல கூட அதனுடைய விளைவு வந்து கொண்டு வந்துருக்கோம். இப்ப உதாரணத்துக்கு நீ செய்யறது எதுவும் உருப்படாதுன்னு ஒன்று சொல்லிட்டாங்கன்னா நான் நல்லபடியா செஞ்சுட்டு இருந்தா கூட ஐயோ அது உருப்படாது போல இருக்கு ஏன்னா அவங்க சொல்லிட்டாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு பின்புறத்துல நேரடியா நான் அதை பத்தி பாதிக்கணும்னாலும் ஆள் மனதுல அதனுடைய பாதிப்பு கொஞ்சம் இருந்துட்டுதான் இருக்கு. இப்ப இது வந்து இது வந்து அந்த திங்கிங் பார்ட்ல இருந்து அதை எடுக்கணுங்களா இல்ல அது பாட்டு அது அது பாட்டு பின்புறம் அது இருந்தாலும் அது பாட்டு அதனுடைய போக்கை விட்டுருந்துங்களா? இல்ல அது வந்து ஒருத்தங்க சொல்லிட்டாங்கன்னா நம்ம அது வந்து நம்ம மனச பாதிச்சுட்டு இல்ல பாதிச்சதுல ஞாபகம் வந்துட்டுதான் இருப்போம் ரெக்கார்ட் ஆயிடுச்சு உள்ளார அது அப்படிதான் இருக்கும். ஆனா நம்ம செயல் தான் முக்கியங்கிறத நீ முடிச்சு நீங்க புரிஞ்சுங்க. அது பேக்ரவுண்ட் மியூசிக் வந்துட்டு போகணும் அதை நம்ம நிறுத்துறது நம்ம வேலை இல்லை. நம்ம செயல் சக்சஸ் பண்ணணும் நம்ம செயல் பக்கம் எப்படி பண்ணா முயற்சி பண்ணா சக்சஸ் பண்ணணும் அதுல கவனத்தை செலுத்துங்க. ஆட்டோமேட்டிக்கா நீங்க அதோட போராடாதீங்க அதை போராடுறவங்கள கண்டிப்பா போக போறது கிடையாது என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம். நீங்க முடிவெடுத்துங்க நம்ம முயற்சி பண்றோம் நம்ம சக்சஸ் பண்றோம் அதுக்கான முயற்சிகள் எல்லாமே எடுங்க. உங்க முடிவு தான் ரொம்ப முக்கியம். நீங்க அது மேல வந்து ஒரு நம்பிக்கை விட்டாதீங்க அது பக்கம் நீங்க அது அதுக்கு வந்து முக்கியத்துவமே கொடுக்காதீங்க. எப்படி வேணா வந்து போட்டு நேச்சர்னு எடுத்துங்க நீங்க உங்க செயல்பக்கத்துலங்க. சரிங்க ரொம்ப நன்றி. எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு மத்தவங்க முடிக்கிட்டு நான் அப்புறமா வரேன். ஓகே ஓகே நன்றி செந்தில் நான் உங்களை மீட் பண்றேன். நெக்ஸ்ட் ரகுநாத் அவங்க வெயிட் பண்றாங்க. ரகுநாத் உங்களை அன்மியூட் பண்றேன். ரகுநாத் நீங்க எங்க இருந்து பேசுறீங்க அப்படின்னு சொன்னா தான் ரெக்கார்ட் ஆயிடும். அன்மியூட் அன்மியூட் சில நேரத்தில் இமீடியட்டா ஆறுது இல்லையா அன்மியூட் ஸ்டக் ஆகுது. வணக்கம் ஐயா. ரகுநாத் ஃப்ரம் கத்தார். எப்படி இருக்கீங்க ஐயா? என்னுடைய கேள்வி என்னன்னா இப்போ இந்த புறச்செயல்கள் என்னுடைய கான்சென்ட்ரேஷன் அதிகமா வரணுங்கிறப்போ இதனுடைய உணவு ஏதாவது பங்கு அங்க இருக்குங்களா? புறச்செயல்கள் எனக்கு இப்போ கான்சென்ட்ரேஷனோ நீங்க சொல்ற மாதிரி என்னுடைய செயல்களை இன்னும் அதிகமாக்கணும் அப்படிங்கிறப்போ அதுக்கு வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு இந்த உணவினுடைய பங்கு ஏதாவது இருக்குங்களா? அதனுடைய பாதிப்பு இருக்காங்கிறதா? ஆரோக்கியமான உணவு சாப்பிடுங்க. கேக்குறீங்களா? ஒரு கில்டி கான்சியஸ் சம்திங் இருக்கு அந்த மாதிரி ஒரு ஆல்ரெடி போட்டு வச்சிருக்கோம் இது வேண்டாம்னு சொல்லியிருப்போம். சம்டைம்ஸ் தேவைப்பட்டு வீட்டுல இருக்கோம் கம்பல் ஏதாவது இது பண்ணுவோன்னு வச்சுங்களேன். அப்போ அந்த மாதிரி இருக்கிறப்போ வந்து அந்த கில்டி கான்சியஸ் அந்த மாதிரி வர்றதெல்லாம் எப்படி அப்போ அதை இக்னோர் பண்ணிட்டு கான்சென்ட்ரேட் புரட்சா இல்லையா? நான்வெஜ்ஜுக்கும் புரிதலுக்கும் சம்மந்தம் இல்லைங்க. ஓகே ஓகே. ஆரோக்கியத்தை பாத்துக்கங்க. ஆரோக்கியமான உங்களுக்கு உங்க உடம்புக்கு எது ஒத்து போகுது எது ஆரோக்கியத்தை கொடுக்குதோ அதை சாப்பிடுங்க. பட் அதுக்கும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு சம்மந்தம் இல்லை. ஓகே ஓகே. நம்ம மனசுனுடைய நேச்சுரல் இயக்கத்தை புரிஞ்சுக்கிறோம். அவ்வளவுதான். மனசு எப்படி செயல்படுது ஓகே அந்த அறிவுக்கு வேலை இருக்கா இல்லையாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதனால அதுக்கு இது சம்மந்தம் இல்லை. உணவுங்கிறது உடல் சார்ந்தது இல்லையா? ஓகே ஓகே. அங்க வந்து உங்க உடம்புக்கு ஒத்து வருதா ஒத்து போலையாங்கிறது நீங்க பாருங்க. மனசுல ஆர்வம் இருந்து இது வந்து இதெல்லாம் தப்பா சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லி சாப்பிடாம இருந்து உள்ளுக்குள்ள போராடிக்கிட்டு வருத்தப்பட்டு இருக்காதிங்க. என்ன பிடிக்குதோ சைவம் அசைவம்ங்கறதெல்லாம் மைண்டுக்கே கிடையாது. புரியுங்களா? உங்க உடம்புக்கு உங்க உடம்புக்கு ஒத்து வருதா தாராளமா இருக்கு. அதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. நீங்க வெளியே சக்சஸ்ஃபுல்லா பண்றதுக்கு என்ன யோசிக்கணும்னு சிந்திங்க. உடம்புக்கு உங்களுக்கு எது ஒத்து போகுது எது பிடிச்சிக்கோ அதை ரசிச்சு நல்லா சாப்பிடுங்க. அதனாலலாம் எந்த தப்புமே கிடையாது. ஓகே ஓகே. இது இது இதனுடைய ரிலேஷன் ரிலேட்டட் நீங்க சொல்ல புரியுதுங்க என்னன்னா நம்ம அந்த விரதம் இருக்கணும் முன்னாடி எல்லாம் வந்து இந்த மாதிரி பாஸ்டிங் இருந்தா நல்லா இருக்கும் அப்போ புறச்செயல்கள் இன்க்ரீஸ் ஆகும்னு சொன்னாங்களே அது ரிலேட்டடா எனக்கு கொஞ்சம் வந்து தாட்ஸ்.
விரதங்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். ஓகே ஓகே. அது நீங்க ஒரு விரதம் இருக்கிறது வந்து உடம்பு ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே ஓகே. ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து நம்மளுடைய எனர்ஜி எல்லா லெவல்ல இருந்து வருது. வயிறு காலியா போடும் போது சில எனர்ஜிகள் வந்து நமக்கு கிடைக்குது. சோ அதுக்காக எடுத்துக்கோங்க, தப்பு கிடையாது, அதான் கூட இருங்க. பட் நான்வெஜ்க்கும் இந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு சம்மந்தம் இல்லை. ஓகே ஓகேங்க. இப்போ அந்த ஃபாஸ்டிங் இருக்கு, இப்போ மறுபடியும் அது பாருங்க, இந்த ஃபாஸ்டிங் அந்த மாதிரி இருக்கிறப்போ உணவு கட்டுப்பாடுக்கிறப்போ அப்போ அந்த அகத்தை நம்ம மறுபடியும் அதுல இருந்து டிஃபால்ட்டா வெளியே வர்றதுக்கும் புறத்துல நிறைய கான்சென்ட்ரேட் பண்றதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமா அப்படிங்கிறதுக்கு, அதாவது நம்ம புறத்த செயல்களுக்கு இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஏதாவது டிப்ஸ், இந்த மாதிரி ஏதாவது சைடு இந்த மாதிரி எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணமான்ற மாதிரி திங்க் பண்ண. அப்ப நீங்க சொல்ற பார்த்தா இதுக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்ல. சம்பந்தமே இல்லை. நீங்க வந்து உங்களுடைய வெளியில நீங்க வச்சிருக்கிற கோல்ல அதுக்கு என்னென்னலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது, என்னென்னலாம் நம்ம அதை ரீச் பண்றதுக்கு நமக்கு தெரியாத பாட்டு தெரிஞ்சவங்க கூட கைடன்ஸ் ஹெல்ப் எல்லாம் வாங்கிக்கிங்க. ஓகே ஓகே ஓகே. யாராவது இருக்காங்களோ அவங்களுக்கு பண்ணிக்கிங்க, அது உங்க அறிவோட ஒப்பிட்டு பார்த்து இன்னும் நீங்க உங்களது எப்படி ரீச் பண்ணலாமோ அதுக்கு என்னென்ன எக்ஸ்டர்னலான ஸ்டெப்ஸ் இருக்குதோ அதெல்லாம் உங்க அறிவை வச்சு பயன்படுத்தி நீங்க சர்ச் பண்ணி தேர்ந்தெடுத்து உங்களுடைய இது உங்க அச்சீவ்மெண்ட்டுக்கு தடையா இருக்கிறது உங்களுடைய பார்ட் எதுங்கிறது நீங்க முதல்ல கண்டுபிடிங்க. எந்த இடத்துல நம்ம செயல்படுறது சரியில்லாதனால இதை நம்ம அச்சீவ் பண்ண முடியல அப்படிங்கிற நம்மளால கண்டுபிடிக்கலாம். இதை நம்ம நல்லா செஞ்சா நிச்சயமா நம்மளால சக்சஸ் பண்ண முடியுங்கிற பார்ட் நம்மகிட்ட கண்டுபிடிச்சுக்கிட்டு நம்மளே மிஸ்டேக்கா இருக்கிற பார்ட்ட சரி பண்றதுக்கு என்னென்ன செய்யணும்னு செஞ்சீங்களோ அப்போ வந்து ஈஸியா நீங்க சக்சஸ் நோக்கி இன்னும் நியரஸ்டா சீக்கிரமா போறதுக்கு அது உங்களுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஓகேங்க, தேங்க்யூங்க. இப்போ ஒன் மோர் குவஸ்டின்ங்க, இந்த இப்போ நீங்க இந்த மீட்டிங் அட்டன் பண்ண போறோம், நம்ம ஏதாவது ஒரு ப்ரிப்பேர் பண்ணி போறோம், இவந்தோ நம்ம அந்த மீட்டிங் போறப்ப என்ன ஆகுனா நமக்கு வந்து சில பாசிட்டிவ் பாயிண்ட் மட்டும் இப்போ அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் போவோம், ஆனா நமக்கு என்ன ஆகுன்னா அங்க ஒரு ஆள் எப்படியுமே அந்த ஒரு நெகட்டிவ் பிரச்சனையை கலப்புறதுக்குன்னே ஒருத்தர் இருப்பான்னு வச்சுங்களேன். ஸோ அவர் அந்த மீட்டிங் ப்ரிப்பேர் பண்றப்ப மேக்சிமம் அவருடைய தாட்ஸ் இழுக்குது, அவர் என்ன கேள்வி கேட்பாரு, இதுல இருந்து என்னென்ன பண்ணுவோம் அப்படிங்கறது வந்து நமக்கு இன்னர் சேட்டிங்ல அதிகமா அது இழுக்குதுன்னு வச்சுங்களேன். அதை எப்படி அவாய்ட் பண்றது? அவருடைய பழக்க வழக்கங்கள் நம்மள உள்ள இழுத்து வந்து எனர்ஜி கில் பண்ணிடுது போறதுக்குள்ள. அதுக்கப்புறம் அங்க போனவன வி டூ சம்திங், ஆனா இந்த இது வந்து கொஞ்சம் இருக்கான இத வந்து நீங்க உங்களுடைய பிசினஸ் இந்த மாதிரி சொல்றீங்களே, அந்த மாதிரி நிறைய பாத்துருப்பீங்க, அது ஒரு டிப்ஸ் சொல்லுங்க எப்படி அதை ஹேண்டில் பண்ணிருக்கீங்க. ஒரு உதாரணம் சொல்றேன், என் பிசினஸ்ல வந்து ஒரு ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு, எங்க டெலிவரி வந்து லேட் ஆயிடுச்சு, ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு, எங்களை வந்து சென்னையில கூப்பிட்டுருக்காங்க. என்னன்னா கேட்டா என்ன பதில் சொல்லணும்னு பெரிய ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க பெரிய லிஸ்டே வச்சுக்கிட்டு இது கேட்டா இதை சொல்லணும் இல்ல இதை கேட்டா இதை சொல்லணும்னு பெரிய பிளான் பண்ணிட்டு போனோம். போனா அவர் இது சம்பந்தமே இல்லாம நீ ஆர்டர் பத்தி என்கிட்ட பேசிட்டேன், இது ஆர்டர் பல்க் ஆர்டர் இதெல்லாம் இத பத்தி பேசிட்டாரு. எங்களுக்கு டோட்டலா என்னது ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு. நாங்க ப்ரிப்பேர் பண்ணதெல்லாம் வேஸ்ட். முன்னாடி ஒரு முன்கருத்தோட போனீங்கன்னா அவர் கேட்கறது கூட உங்களால புரிஞ்சுக்க முடியாது. நீங்க வேற ஆன்சர் கொடுப்பீங்க. என்னீட்டிங் ஓகே ஓகே, நல்ல பாயிண்ட்ங்க. थैंक यू थैंक यू. ரெக்னஸ் இன்னொரு பாயிண்ட், நீங்க வந்து प्रिபெயர் பண்றதெல்லாம் ஓகே, நீங்க அப்பர் பத்தி ஒரு ரிசர்வேஷன் ஏற்கனவே உங்க மைண்ட்ல வச்சிருக்கீங்க இல்ல? ஆமா சார், ஆமா ஆமா. கேப்பாரு அப்படி எல்லாம் கேப்பாருன அவரை பத்தி ஒரு ஒரு ஐடியா நீங்க வச்சிருப்பீங்க. ஆமா, அது எமோஷனல் நிறைய போட்டு வச்சிருக்காது. அந்த இப்போ நீங்க வந்து உங்களுடைய நீங்க வந்து அந்த இன்னைக்கு வந்து நாளைக்கு மீட்டிங் அட்டெண்ட் பண்றீங்கன்னு வெச்சீங்க. உங்க ரிசர்வேஷன்ல நீங்க வந்து அந்த சம்பந்தப்பட்ட பர்சன் பத்தி நீங்க நிறைய ஸ்டோரேஜ் வெச்சிட்டு
யதார்த்தமா ஒரு கேள்வி கேட்பாரு. ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க, யதார்த்தமான கேள்வி விட உங்க ரிசர்வேஷன்ல நீங்க வச்சதையும் சேர்த்து இப்ப இருக்கிற இந்த இந்த கேள்வியும் இணைச்சு பதில் சொன்னீங்கன்னா அது அந்த கேள்விக்கான பதிலே கிடையாது. ஆனா உண்மை அப்படிதான் நடக்குது. ஆனா நீங்க சொல்ற மாதிரி யதார்த்தமா சொல்றீங்க, நீங்க சொல்றது அதான் நேச்சர், அது மாதிரிதான் நடந்திருக்கு. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, ரிசர்வேஷனோட உங்களுக்கு தெரியாம டீல் பண்ணீங்கன்னா கூட தப்பு கிடையாது. என்ன கேக்குறாரு அதுக்கு நம்ம இன்டெலெக்ட் பார்ட்ல இருந்து நம்ம என்ன ஆன்சர் சொல்லணும், அவர் நம்ம என்ன எதிர்பார்க்கறாரு, அதுக்கு நம்ம என்ன மாதிரி பதில் சொல்லணும்ங்கிறதுலதான் நம்மளுடைய ஃபோக்கஸிங் இருக்கணுமோ தவிர அவரை பத்தி வச்சிருக்கிற நம்ம ரிசர்வேஷன்ல இருந்து நம்ம அதை பார்க்க வேண்டியது. ஓகே ஓகேங்க ஓகேங்க. அப்ப அன்னைக்கு 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 இருந்த அவர் இன்னைக்கு இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு புது விதமா கூட எடுத்துக்கலாம். இப்ப நானும் நீங்க சொல்லுவது பழசு அவரு ரிசர்வேஷன்ல கூட இருந்து போட்டோம், நீங்க ரிசர்வேஷன்ல இல்லாம பேசலாம், அதுல என்ன இருந்த இன்னைக்கு அவர் ரியலா என்ன பேசுறாரு அதுக்கு நம்ம என்ன ஆன்சர், அதுதான் தேவையே தவிர உங்க பழைய ரிசர்வேஷன்ங்கிறது நீங்க வச்சிருக்க ஸ்டோரேஜ் தானே ஒரிஜினலா. புரியுங்க புரியுது புரியுதுங்க. நீங்க சொல்றது பார்த்தா அப்ப நம்மளுடைய கான்பிடென்டா போறது கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்ப நம்ம சொல்றது பாத்தீங்கன்னா ஓப்பனா நம்மளுடைய விஷயத்தை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ப்ரிப்பேர் எல்லாம் பண்ணிக்கங்க, அதெல்லாம் நான் எதுவும் சொல்ல, பக்காவா என்ன பேசணும் என்னென்ன திங்க் பண்ணணும் அதெல்லாம் நீங்க நோட் பண்ணி பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கீங்க. யாருக்கிட்டயுமே உங்களுடைய ரிசர்வேஷனை நீங்க வச்சீங்கன்னா, உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ரியலிட்டிக்கு அவர் நீங்க ஒரு 10% உங்ககிட்ட டீல் பண்றாருன்னா, நீங்க ரிசர்வேஷன்ல அவருடைய 1000 வச்சுக்கிட்டு இந்த 10 டீல் பண்றீங்கன்னா அது அவ்வளவு மேட்சிங் ஆகவே ஆகாது. புரியுதுங்க புரியுதுங்க. ஓகே ஓகேங்க. அவர் 10 அவர் என்ன எதிர்பார்க்கறோம் அதை மட்டும் பேசுனீங்கன்னா ஈஸியா அவர் வந்து அவருக்கு அக்செப்ட் ஆகி கன்வீன்ஸ் கூட ஆயிடுவார். உங்க ரிசர்வேஷன் பாயிண்ட்ல இருந்து நீங்க திங்க் பண்ண வேணாங்கறத தான் நான் சொல்றேன் அதுக்கான ஆன்சர். ஓகே 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 ஓகே. நீங்க थैंक यू थैंक यू थैंक यू वेरी मच थैंक यू. ஓகே थैंक यू ரகுநாத், உங்களை மியூட் பண்றேன். நெக்ஸ்ட் கார்த்திகேயன் சென்னை, அவங்களை அன்மியூட் பண்றேன். கார்த்திகேயன் சென்னை, நீங்க பேசலாம். ஹலோ, வணக்கம் சார். சார், நான் கார்த்திகேயன் சென்னையில இருக்கேன். சார், ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்னன்னா, சார் இந்த வீடியோ ஆன் பண்ண முடியல, இந்த ஸ்ட்ரீம் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு, அதனால தான். தேங்க் யூ சார். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் எனக்கு என்னன்னா, ஐ ஹாவ் அ ரிவர்ஸ் கேஸ் ஆல்சோ. ஸோ கரண்டாக நான் ஒர்க் பண்ணுற வேலை பொசிஷனோ இந்த சேலரி ஆஸ்பெக்ட் இது எல்லாமே கடவுள் பண்ணியதுல இட்ஸ் ஆல் குட். எனக்கு எந்த சேலஞ்சுமே அங்கே இல்லை, ஃபேமிலியோ இல்லை சர்க்கிள்லையோ. பட் ஐ ஃபீல் சம்திங் ஐ மிஸ்ஸிங் ஸ்டில். அது என்னன்னு தெரியல. இதுக்கு முன்னாடி நீங்க சொன்ன மாதிரி பல பயிற்சிகள் போனதுனால மிஷனா அப்படின்லாம் பார்த்தேன், அதுவும் நம்ம பயிற்சி பண்ணப்புறம் அதையும் இருக்கேன். ஆனா இருந்தாலும் இந்த ஒரு தாட் வந்துட்டே இருக்கு. இதுக்கு மறுபடியும் ஹையர் ஸ்டடிஸ் படிச்சு பார்த்தேன், ஒரு புது ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணி பார்த்தேன். பட் அதுல எல்லாம் எனக்கு ஒரு பசங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கணும். ஸோ ட்ரைனிங் மெனி திங்ஸ், பட் எனக்கு ஏதோ ஒரு மறுபடியும் இந்த மறுபடியும் என்னோட கரண்ட் நான் சாஃப்ட்வேர்ல இருக்கேன்னா அந்த லைன்லயே ஐம் ப்ரோக்ரஸிங், நல்ல பொசிஷன்ல இருக்கேன், நல்லாவும் இருக்கேன். பட் ஸ்டில் ஒரு ஒரு வாய்டோ ஒரு கேப்னஸோ இருக்கு. அது ஏன்னு தெரில. அது ஐ மீன் தொழில் ரீதியா தான். ஸோ அதுக்கு அந்த மாதிரி தாட் அடிக்கடி ஏதாவது வருது, சம்திங் அதுக்காக மியூசிக்கல்ஸ் கத்துக்கிறேன், ஸோ அதுவா இருக்குமோ அப்படின்னு என்னமோ ட்ரை பண்றேன், பட் தட்ஸ் நாட் ஒர்க்கிங் அவுட். அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கும். பண ரீதியாவோ இல்ல கஷ்ட ரீதியாவோ வேலை வலு ரீதியா எல்லாம் கிடையாது. அந்த மாதிரி ஏதோ ஒரு சோல் ஹார்ட் ரிலேட்டட் ஏதோ நான் ஃபீல் பண்ண சாட்டிஸ்ஃபைங்கா ஃபுல்லா செய்யாத மாதிரி தோணுது. வேலை நல்லா பண்றேன், நல்லா ப்ரமோஷன் வாங்குறேன், எல்லாமே பண்றேன், பட் ஸ்டில் ஐ அம் நாட் ஹேவிங் தட் சென்ஸ்.
அதாவது உங்களுக்கு வந்து மனசு திருப்தியா இல்ல, எல்லாதான் வெளியில எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா இருந்தா கூட மனசுல வந்து ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் இல்லாத மாதிரி இருக்கு, அதானே சார் சொல்றீங்க நீங்க? ஹலோ சார், ஹலோ, மனசு திருப்தியா இல்ல ஒரு நிறைவா இல்லங்கறத சம்பந்தப்பட்டது. ஒரு மியூசிக் கேக்குறீங்க, ஒரு வாக்கிங் போறீங்க, ஒரு விலங்கு விளையாடுறத பாக்குறீங்க, ஒரு செடி வளர்றத, இதுக்கெல்லாம் இதெல்லாம் வந்து பணம் தராது. ஆனா மனசுக்கு ஒரு ஒரு அருவி கொட்டுற தண்ணியை பாக்குறீங்க, ஒரு ஆறு ஓடுறத பாக்குறீங்க, இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் தருதா இல்லையா? ஒரு என்ன அப்படின்னு சொல்றேன்னா, உங்க மனசுக்கு பிடிச்ச வேலையும் நீங்க வந்து கொஞ்ச நேரம் டெய்லி செய்வீங்க. புறத்துக்கு வந்து வெறும் தியரியாவே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, தியரின்னா ஒரு போர் அடிச்சிருக்கா சார், எவ்வளவு நேரம் தான் சார் தியரியாவே இருக்கும்? இப்ப ஒரு சின்ன குழந்தை, ஒரு 2 வயசு குழந்தை விளையாடுறதுல வந்து அறிவு ஏதாவது இருக்குதா? அது நம்ம போடாங்க, ஆனா அதுதான் நமக்கு பிடிக்கும், பிடிக்குதா? இப்ப இங்க வந்து அறிவு வேலை செய்தா மனசு, மனசுதான் ஆக்சுவலா மனசுங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, அறிவு சுதந்திரமா செயல்படுறதுக்கு மனசு, மனசை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கிறீங்க அவ்வளவுதான். செயலுக்கு தான் அறிவை தவிர மித்த நேரம் மனசை வந்து நீங்க ரசிச்ச மாதிரி வச்சுக்கிறதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. வந்து வெறும் அதாவது செயல் செய்யும் போது மட்டும்தானே சார் அறிவுக்கு வேலை இருக்கு? ஆமா சார், ஆக்சனுக்கு மட்டும்தான் அறிவுக்கு வேலை இருக்கு. அப்ப நீங்க பண்ணுங்க, நாலேஜ பயன்படுத்துங்க, யூஸ் பண்ணுங்க, செய்யுங்க. மித்த நேரம்லாம் உள்ள வந்து பெரிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனே வச்சுக்கலாம், நேச்சரா ஜாலியா விடுங்க. அறிவுபூர்வமா சொல்ல பரவாயில்ல இருக்கு செயலுக்கு அறிவை பயன்படுத்திக்கிறதுங்கிறது ஓகே, நமக்கு செயல் ஒரு நாளைக்கு எவ்வளவு இருக்கும், முடிச்சிருக்கிற நேரத்துக்கு எவ்வளவு இருக்க போகுது யோசிங்க? எல்லா நேரமும் செயலாவே செஞ்சுட்டு இருக்க போறீங்க அப்படிலாம் கிடையாது. மீதி நேரம்லாம் வந்து மனசுக்கு பிடிச்சதையும் ஒரு கொஞ்சம் எடுத்து ஜாலியா செய்யுங்க. அப்ப அதாவது இப்ப ஒரு பாட்டு கேக்குறது, ஒரு டான்ஸ் ஆடுறது, உங்களுக்கு எது பிடிக்குதோ, நான் சொல்றது இதுன்னு சொல்ல, உங்க மனசுக்கு எது பிடிக்குதுங்கிறதும் உங்களுக்கு தெரியும், அது எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, அதை எடுத்து ஒரு என்ஜாய்மெண்டா நீங்க ரசிச்சு செஞ்சீங்கன்னா உங்க மனசு தான் இன்னும் கொஞ்சம் எனர்ஜியா இருக்கும். புதுசா அடுத்த அறிவு வந்து இன்னொரு ஆங்கிள் ஒரு எனர்ஜெட்டிக்கா செயல்படுறது கூட ஹெல்ப் பண்ணும்ல. சூப்பர், ஓகே. அதனால நீங்க வந்து மனசுக்கு, அதாவது வெறும் வேலை வேலைன்னு சொல்லி அறிவு பக்கமே இருக்காம செயலுக்கு அறிவை பயன்படுத்திக்கீங்க. உதாரணத்து காத்தால இருந்து ஒரு 1000 செயல் செய்யறதுன்னா செய்யும் போது அறிவை நீங்க யூஸ் பண்ணுங்க. மித்த நேரம் வந்து மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் இருக்கலாம், அதுல என்ன, மித்த நேரம் மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருங்க, செயல் செய்யற நேரம் போக சார், மித்த நேரம்லாம் மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருங்க சார், என்ன இருக்கு? அதுவும் ட்ரை பண்ண, மேபி நான் எடுத்த ஐட்டம் கரெக்டானது இல்லைன்னு நினைக்கிறேன். மியூசிக் ரொம்ப பிடிக்கும் பாடுறதுக்கு, பட் ஆனா ஃப்ளூட் எடுத்தேன்,
பட் மேபி அதுவும் தியரட்டிக்கலா போயிடுச்சு நம்ம தெரியல. அதுலயும் வந்து நிறைய சேலஞ்சஸ் வந்தோடனே அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் அப்படியே பண்ணிட்டு இருக்கேன். பட் அது வந்து அது 100% கொடுக்குதான்னா இல்ல. அதுவும் மேபி என்ன நீங்க சொன்ன மாதிரி டீப்பா யோசிச்சு வேற என்னென்னலாம் ஃபுல்ஃபில்மெண்ட் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு அதை ட்ரை பண்ண சொல்றீங்க சார். ஃப்ளூட்ல 100% ரொம்ப நேச்சுரலா வரலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாசிக்கணும் சார். அதுதான் பண்றேன். இப்ப என்ன வாசிக்கும் போது பக்கத்துல இருக்க யாரும் வீட்டுல எல்லாரும் நோ நோ ஐயோ கத்தரம்ஸ்டா அப்படின்றாங்க. இளையராஜா என்னங்க தப்பு? ஒரு மாம்பழம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒருது வந்து நீட்டா ஸ்லைஸ் அடிச்சு கட் பண்ணி சாப்பிடுறது டீசன்ட்னு ஒருத்தர் சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் வந்து மாம்பழத்துல அப்படியே கசக்கி அந்த டிப்பை கட் பண்ணிட்டு அப்படியே ஜூஸ் மாதிரி சாப்பிடுறது ஒருத்தருக்கு பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து யாருக்கு எப்படி பிடிக்குதோ அவங்க அப்படி சாப்பிடலாமா தவிர இதுதான் ரைட் இதுதான் தப்புங்கிறதுலாம் உனக்கு கிடையவே கிடையாது. புரியுது. அது மாதிரி உங்க மனசுக்கு சில விஷயம் பிடிக்கும், அது நீங்க ரைட் தப்புங்கறத விட உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க ரசிச்சீங்கனாவே உங்க மனசு ஃபுல்ஃபில்மெண்ட் ஆயிடுங்கறத நான் சொல்ல வரேன். வரட்டு தியரியா அறிவு பயன்படுத்துறது வந்து வெறும் அறிவுங்கிறது செயலுக்கான டூல் தான். ஓகேங்களா? அதோட அங்க வேலை முடிஞ்சு போச்சு. மித்த நேரம் போற நீங்க வந்து செயலோட இருக்கிற நேரம் விட செயல் இல்லாம மனசோட இருக்கிற நேரம் தான் அறிவு. நீங்க யோசிச்சு பாத்தீங்க ஓகேங்களா? அந்த நேரத்துல நீங்க என்ன ரசிச்சு இருந்தீங்கன்னா இன்னோட உங்க செயல் வந்து இன்னும் ரொம்ப பெர்ஃபெக்ஷனா இன்னும் நேர்த்தியா வர்றதுக்கு அது கூட என்ன ஹெல்ப் பண்ணும். செயல் செய்யும் போது இந்த செயல்ல கூட என்ன அந்த ஒரிஜினாலிட்டி இன்னும் வந்து ஒரு சாட்டிஸ்பேக்ஷனா இருக்கும். உங்க மனசு வந்து இன்னும் ஃபுல் சப்போர்ட்டா உங்க செயலுக்கு வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். ஓகே சார், தேங்க் யூ. உற்சாகமா இருக்கும், அத கண்ட்ரோல் பண்ணும். அது எல்லாமே நேச்சர் தான். அது எப்படி வேணாலும் இருக்கலாம். அது நீங்க எப்ப நீங்க எல்லாமே இயல்பு எடுக்கக்கூடிய விஷயம் தான். அது எல்லாம் நேச்சர் எடுக்கும் போது எல்லாமே எதுவுமே நீடிக்கும் நடிக்காது சார். மனசு தொய்வடையறதும் சில டைம் நேச்சுரலா தான் இருக்கலாம். உங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாரும் உற்சாகமா இருப்பாங்க. எல்லாமே கலந்ததுதான் படிக்கிறான் மத்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இந்த லேர்னிங் பாட்டு பாட்டுவோ இல்ல மத்ததுல மூவியோ இல்ல மியூசிக்கோ அதுலாம் ஹீ இஸ் இன்க்ளைன். பட் வென் ஸ்டடிஸ் சில பர்டிகுலர் ஃபோக்கஸ்டான இந்த மறுபடியும் சொல்ல போன இந்த டெக்னிக்கல் ரீதியான விஷயங்கள் எல்லாம் வரும்போது ஒரு இதை வந்து 1000 தடவை சொன்னாலும் 100 தடவை சொன்னாலும் அது மிஸ்டேக். இந்த குழந்தை விட்டுட்டே இருக்கு. அப்படி ஜென்ரல் நேச்சர் மிஸ்டேக் கிடையாது. அவனோட கான்சென்ட்ரேஷனோ இல்ல அந்த ஈடுபாடோ வர மாட்டேங்குது அந்த படிப்புல. சோ ஆர்வம் இல்ல. ஒண்ணு அவனுக்கு ஆர்வம் வர மாதிரி சொல்லித்தர ஆரம்பிக்கணும். ஒண்ணு அப்படின்னா அவனுக்கு எதுல ஆர்வமோ அதை அதை படிக்கணும் அவ்வளவுதான். தவிர ரெண்டு இது ஒண்ணுதான். இது வந்து எல்லாமே சம்திங் டிஃப்ரெண்ட் தான். ஒருத்தங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும், இன்னொருல வந்து பையனுக்கு பிடிக்காத சப்ஜெக்டா இருக்கும், விருப்பம் எல்லாமே இருக்கு இல்லைங்களா? அது அவனுக்கு பிடிச்ச மாதிரி அவன் ஸ்டைலுக்கு மாத்த முடியுமான்னு பாருங்க. புரிய வைக்கிற அவனுக்கு ஆர்வத்தை தூண்டுற மாதிரி இருக்கும். இருந்தா அது கரெக்டா இருக்கும். இது ஆர்வமா தான் படிக்கும். கரெக்ட்.
ரிவோல்ட் ஆரம்பிக்கும். அதனால இப்ப போர்த்து தான் சார் சொல்றீங்க, இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் எடுத்துக்க வேண்டாம் சார், சும்மா ஜாலியா விட்டுருங்க. அவங்க மெச்சூரிட்டி ஒரு 14-15 வயசு வராங்க இல்லையா, அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து இண்டிவிஜுவலா வந்து நாலேஜ் பார்ட்டே டெவலப்மெண்ட் ஆகும். அவங்க அப்பா இப்படிலாம் சொல்லி வளர்த்தனாரா நீங்க சொல்றீங்க, ஏன்னா பினான்ஸ் லெவல்ல மீதி எல்லாம் நல்லா சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறாங்கன்னு சொல்றீங்க. இப்ப நீங்க நல்லா தானே சக்சஸ்ஃபுல்லா வந்திருக்கீங்க, ஏன் அவனை மட்டும் இவ்வளவு போய் போட்டு இதை பண்ணணும் அதை பண்ணணும் ஏன் போட்டு போர்ஸ் பண்றீங்க? தேர்ட் இன்டென்ஷன் வந்து ப்ரீவியஸ் சார்க்கு ஒரு க்வெஸ்சன் ஆன்சர் பண்ணீங்க, அதுல ஒரு க்வெஸ்சன் சார், லாஸ்ட் க்வெஸ்சன் அது என்னன்னா, ஒரு மீட்டிங் அந்த ப்ரிப்பரேஷன் சொல்லும் போது நீங்க சார் ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, சரவணன் சார் இல்ல ஒரு பாயிண்ட் சொல்லும் போது என்ன சொன்னீங்கன்னா, ப்ரிப்பேர் பண்ணிட்டு வர்றோம் பட் ஆனா அவங்கள பத்தி ஒரு ப்ரீ ரெக்கார்டட் இன்ஃபர்மேஷன் இருந்ததுன்னா தட் வுட் பி அது வந்து எய்ட் ஆகும்ன்றீங்களா? இப்ப நான் ஒரு ப்ரெசன்டேஷனுக்குன்னு விட்டுறேன், ப்ரெசன்டேஷன் ஒண்ணு ஒரு ஒரு ஒர்க்கே ஷோகேஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், நம்ம டீமோட ஒர்க்கு ஒர்க்கு ஷோகேஸ் பண்ணும் போது அது வென் இட் கெட்ஸ் அன்ரெகனைஸ்டு. ஆனா அதோட இன்டென்ஷன் என்ன இருக்கும், என் டீமை ஷோகேஸ் பண்ணணும், நம்ம ஷோகேஸ் பண்ணணும்னு தான் போடணும். அதுக்கு ப்ரிப்பேர் பண்றோம், டெக்கா இருந்தாலும் சரி, ஒர்க் ப்ரொபகேட் பண்றதுனால சரி. ஆனால் அது வென் இட் கெட் பர்டிகுலர் செட் ஆஃப் பீப்புள் இருந்து அது வென் இட் கெட்ஸ் அன்ரெகனைஸ்ட் ஆர் அன்நோட்டிஸ்ட் அப்படின்னும் போது நம்ம இன்டென்ஷனும் அதுவும் பியூரா இருந்தாதான் ஒர்க் ஆகும். அப்படி எல்லாம் இல்ல, தட் கேன் கோ ஃபார் அ டாஸ் எனி டைம்ல. இப்ப நீங்க ஒரு ஒர்க் ரெடி பண்ணிருக்கீங்க, ஒரு ப்ரெசன்டேஷன் வச்சிருக்கீங்க, இல்ல ஒரு ஒர்க் நீங்க பண்ணத உங்க டீமோ உங்க ஏதோ ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்றீங்க டு தி ஹையர் மேனேஜர். ஸோ அது சில டைம் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து அது எடுத்துக்கிறாங்க, சில டைம் அது வந்து டோட்டலா இக்னோர் ஆயிருக்கு. அது ஒரு பெரிய ஃபோரம்லயோ இல்ல பெரிய ஒரு விஷயத்துல டோட்டலா இக்னோர் ஆயிருக்கு, அதுக்கு டைம் வாய்ப்பு கிடைக்கல ஒண்ணு. ரெண்டாவது தடவை அது பார்த்துட்டு ஓ அப்படியா, அப்படி ஒன் ஆஃப் அ கைண்டா எடுத்துட்டு போயிடுறாங்க. ஸோ அந்த டைம்ல எனக்கு என்ன தாட் வருதுன்னா, இந்த இன்டென்ஷன் ஆஃப் நீ புஷ் பண்றது வந்து டு ஷோகேஸ் யூ ஆர் யுவர் டீம், எங்களோட ஒர்க் இதெல்லாம் ஷோகேஸ் பண்றதுனாலதான் இது இக்னோர் ஆயிருது. நீ ஜென்ரலான ஒரு அப்டேட் மாதிரி கொடுத்தா ஆயிரும் அப்படின்னு சொல்லுது, பட் அது கேஸ் இல்ல. எல்லா சில டைம்ல நம்ம ஷோகேஸ் பண்ணி தானே ஆகணும் ஒர்க், அது அன்னோட்டிஸ்டா போகும்போது சில டைம் அந்த ஒரு ஃபீல் கிடைக்குது, ஏன் அப்படி நடக்குது, நம்ம இவ்வளவு எஃபர்ட் போடுறோம் அண்ட் இட் பிகம்ஸ் அன்னோட்டிஸ்ட் ஆர் ஃபோரம்ல சான்ஸே கிடைக்க மாட்டேங்குது பேசுறது. அதாவது உங்க டீம் மெம்பர்ஸ் இருக்கிறாங்கல்ல சார், அவங்களுக்கு வந்து உங்க ஒர்க்கை வந்து நீங்க என்னங்கிறத முதல்ல அவங்க கிட்ட நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்கிறத முதல்ல தெளிவா கம்யூனிகேட் பண்ணிடுவீங்க. இல்ல இவங்க சொல்றது ஹையர் ஆபீசர் கிட்ட இவங்க ஷோகேஸ் பண்ணி உங்களுடைய ஒர்க்கை இது பண்ணும் போது சில நேரத்தில் இம்பார்ட்டன்ட் தான் போயிடுது, சில நேரத்தில் அதை இக்னோர் பண்ணிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ற அப்படியே சார். சார் சார் மியூட் பண்ணிட்டாரா? ஆமா சார், நீங்க சொன்னது கரெக்ட் புரிஞ்சுக்குவாங்கிறத நம்ம அடுத்த செயல்பாட்டுல மாத்துக்கலாம். சோ ஒன்ஸ் நம்ம பண்றோம் பட் இது வந்து ஃபெயிலியர் ஆகுது, அங்க வந்து நோட்டீஸ் ஆகல, இக்னோர் பண்றாங்க அப்படிங்கும் போது அடுத்து எந்த மாதிரி கொடுக்கணுங்கிறது அப்பதான் ஒரு ஐடியா கிடைக்கும். சோ நம்ம ஒரு விளைவில் இருந்து அடுத்த ஆக்சன் வந்து எப்படி பண்ணணும், எந்த மாதிரி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுங்கிறதுக்கு ஐடியா போவாங்க. கேட்கணும், நீங்க சொல்றது சரிங்க சொல்றப்ப அவங்க அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் கம்மியா இருக்கும் போது நம்மளுடைய அப்ரோச் தான் மாத்துக்கணும். Makes sense. Okay, sir. Thank you. Okay. Thank you, Karthikeyan. Oh, no, no.
நெக்ஸ்ட் ராஜேஷ் வல்சர்வாக்கம் அன்மியூட் பண்றேன். ராஜேஷ் நீங்க பேசலாம். அன்மியூட். அன்மியூட் பண்றது தான் மிகப்பெரிய போர் பண்ற போர் மாதிரி இருக்கு சார். ஆமா. ஹலோ. ஒரு குறிப்பிட்ட லெவல்ல என்ன ப்ராசஸ் பிளான் பண்ணலாமோ இது எல்லாமே வந்து ஷேட்டர் ஆயிடுச்சு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி மாறி மாறி எனக்கு ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல வந்து இப்போ இருக்கேன். ஸோ இது எதுனாலன்றது என்னால் வந்து அப்ரப்டா கண்டுபிடிக்கவும் முடியல. ஸோ அதுதான் சார் என்னோட மெயின் டவுட்டு. சார் எதை எதை செலக்ட் பண்றதுன்னு கன்ஃபியூஸா இருக்கீங்களா? ஆமா சார், ஆக்சுவலி ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருந்த இது ஐ மீன் தாட்ஸும் சரி பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து கன்ஃபியூஸ்டா இருக்கு. ஸோ அதுல இருந்து என்னால வந்து பிக் பண்ண முடியல. இல்ல இல்ல புறத்துல செய்ய வேண்டிய வேலையில கன்ஃபியூஸ் ஆகுதா எதை செய்யலாம்? ஆமா சார். ஆமா சார். ஓகே ஓகே சார். என்னடா சார் இப்ப என்னடா உங்களுக்கு வந்து ஒரு வேலையில லாக்டவுன்ல உட்கார்ந்த உடனே டைம் நிறைய இருக்கு, பட் ஏன்னா உங்களுக்கு நிறைய ஆர்வம் வச்சிருக்கீங்க. மைண்ட்னாவே சார் நிறைய ஆப்ஷனை காட்டும். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் சொல்றோம் பாத்தீங்களா. மனசு வந்து நாலு வகையான வகையா பிரிக்கிறோம். அந்த செயல்பாட பொறுத்து மனசுனாவே ஆப்ஷன் கொடுக்கும். அந்த ஆப்ஷன் வந்து தேர்ந்தெடுக்கிறது தான் புத்தி. நீங்க நீங்க தான் வந்து அறிவுபூர்வமா எது செஞ்சா சரிங்கிறத நீங்க தான் தேர்ந்தெடுக்கணும். இல்ல உங்களுக்கு தேர்ந்தெடுக்கிறதுல உங்களுக்கு வந்து முடியல அப்படின்னா ஒரு ட்ரஸ்டட் பர்சன்கிட்ட நீங்க போய் கேளுங்க. என்ன பண்ணா பரவாயில்லன்னு யாரு சொன்னா உங்களுக்கு நம்பிக்கையா செய்வீங்களோ அவங்ககிட்ட கேளுங்க. பட் மனசுனாவே ஆப்ஷன் காட்டுறது தான் மனசே. அதுல தேர்ந்தெடுக்க வேண்டியது உங்க வேலை. அறிவுபூர்வமா தேர்ந்தெடுங்க என்ன பண்ணலாம் எது பண்ணா பெஸ்ட்ங்கிறத நீங்க முடிவு பண்ணுங்க. அது முடிவு பண்றது முடியலங்கிறப்ப ஒருத்தங்கிட்ட ஆலோசனை கேளுங்க. ஓகே சார். அது அவ்வளவுதான் சார், வேற எதுவும் கிடையாது. தேங்க் யூ சார். ஓகே தேங்க் யூ. நெக்ஸ்ட் ராஜேஷ் வலசுரவாக்கம் அன்மியூட். ஆமாடா இல்ல இல்ல அவர் ஏதாவது அன்மியூட் பண்ணி வச்சிருக்காருன்னு பாருங்க. அவர் அன்மியூட் பண்ணும் அவரும். சரி அப்ப வந்து நெக்ஸ்ட் ஏமான் இருக்காங்க. அதானே வாங்க வாங்க ராஜேஷ். என்ன அவ்வளவு ஸ்ட்ராங்கா போட்டு வச்சிருக்கீங்க லாக்கு? இல்ல இல்ல நானே எப்பயுமே அன்மியூட் பண்ணுவேன். சரி இந்த தடவை வந்து நம்ம அன்மியூட் பண்ண வேண்டாம் போலது. நீங்களே அன்மியூட் பண்றீங்களா? என்னால வெயிட் பண்ணி பாக்கலாம்னு பார்த்தா அது அன்மியூட் ஆகல. அப்புறம் இப்ப நானும் பண்ண போயிடுச்சு. ரொம்ப தேங்க்ஸ் சார். சார் எனக்கு ஒரு 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 7 minutes எடுத்துக்கிறேன். பாத்துக்காதீங்க பாபுலால் சார். ஏதாவது ரொம்ப பேர் வெயிட் பண்றாங்கன்னா சொல்லுங்க, நான் கட் அவுட் பண்ணிடுறேன். வெயிட் பண்றாங்க, ரெண்டு பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்க சார். அப்ப அவங்க பேசுங்க சார். அப்படியா? சரிங்க சார். தேங்க்யூ சார். சார் ஃபர்ஸ்ட் உங்க எல்லாருக்குமே என்னோட விஷஸ். எனக்கு நான் வந்து எனக்கு திடீர்னு எனக்கு தோணுச்சு நீங்க ரெண்டு பேரும் பேசும்போது அது வந்து நம்ம அதாவது கடவுளை பத்தி இப்ப பேசுறது கூடிய லைன் இல்லைனாலும் பெருமாளும் சிவனும் உட்காந்து எல்லாருக்குமே வந்து ஒரு அறிவுரை கொடுக்குற மாதிரி சரவணன் சார வந்து ஒரு சிவன் ரூபத்திலையும் உங்களை ஒரு பெருமாள் ரூபத்திலையும் எனக்கு வந்து தெரிஞ்சுது. எனக்கு என்ன எனக்கு நிஜமாவே வந்து ஒரு புல்லரிக்கிற பெருமைப்படுற விஷயம் என்னன்னா நீங்க கேக்குறவங்களுக்கு வந்து அந்த கடைசி பாயிண்ட் வரைக்கும் நீங்க அவங்களுக்கு விளக்கம் கொடுத்துட்டா கூட அவங்க ஓகே சார் தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொன்னா கூட அதுக்கப்புறமா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து அவங்களுக்கு முழுசா வந்து அந்த விஷயம் போய் கன்வே ஆகணும்னு சொல்றீங்க பாத்தீங்களா? சான்ஸ்லர் சார் உங்களோட ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயம் சார். அது உங்களோட எஃபர்ட்ஸ் எல்லாமே நிஜமாவே மெய் மறக்க செய்யுது. இப்ப நீங்க மட்டும் இல்ல பாபுலால் சாரும் ஒரு விஷயம் இன்னைக்கு பண்ண ரொம்ப பிரமிப்பா இருந்தது. அந்த ஒரு தம்பி ஒருத்தர் கேட்டுட்டு இருந்தார் விஜய்னு சொல்லிட்டு சார் இந்த டாபிக் இல்லாமனு. ஆனா பாபுலால் சார் வந்து அவரையும் விடல. நீங்க இல்ல நீங்க படிக்கிறீங்கல்ல உங்களுக்கு டென்ஷன் ஆகும் இல்ல எக்ஸாம் டென்ஷன்லாம் வரும்ல அவங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்து யாரையுமே வந்து அவங்கள வந்து விட்டக்கூடாது. அவங்களுக்குள்ள கேள்வி இருக்கு ஆனா அந்த கேள்வியை வெளிக்கொண்டு வரதுக்கு முயற்சி எல்லாம் பண்றாங்க பாருங்க. ஹேட்ஸ் ஆஃப் சார். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நன்றி சார். என்ன நினைக்கிறேன்னா சார் நம்ம வந்து இந்த மாதிரி தேர்தல் இருக்கிறவங்களும் ஒரு ஃபேமிலியா ஃபீல் பண்றோம் சார். ஏன்னா வந்து இப்படி ஒரு நமக்கு ஒரு ஒரு பாதை கிடைச்சிருக்கு. நல்லா ஓப்பனா கேளுங்க.
இல்ல இங்க கேட்க முடியாத கேள்வி கூட போன்ல கேளுங்க. ஏன்னா நமக்கு எல்லாத்துக்குமே வந்து அந்த புரிதல் வந்து ரொம்ப எளிமையா ஐயா அறிவுபூர்வமா கொடுத்துருக்காங்க, அறிவியல் ரீதியா கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்கும் போய் சேருங்கிறதாதான் நம்ம வந்து ஒன் டு ஒன் பேசினா கூட பேசுங்க, எதனாலும் ஒப்பனா கேளுங்க நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா சார் நமக்கு மறைக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது, உண்மைங்கிறது வெளிப்படையா இருக்கு, எளிமையா இருக்கு. நம்ம வந்து எளிமையானாலதான் தவற விட்டுட்டு இருக்கோம். அது ஏன்னா வெளிப்படையா இப்ப இங்க இருக்கு, பிரசங்கல இருக்கு. நம்ம புரிஞ்சுக்கிறது தான் மிக மிக முக்கியமான விஷயமா இருக்கு. அதனாலதான் ஓப்பனா கேட்கறோம், யாருனாலும் கேளுங்க, என்ன டவுட்னாலும் பேசுங்க. இதுல கேட்க முடியாத கேள்வி இருந்தா போன்ல கூட வாங்க. நம்ம இது ஒன்ஸ் கிளியர் ஆயிட்டோம்னா நமக்கு முடியும், நமக்கு நாம தான் வழிகாட்டு, இன்னொருத்த யாருமே கிடையாது. ஐயாவே சொல்லுவாங்க என்னன்னா, நமக்கு புரிஞ்சுக்கிறவங்க தான் ஐயாவோட உதவி தேவை. புரிஞ்சுட்டு அப்புறம் நமக்கு நாம தான் ஒளி, சுய ஒளி தான் எல்லாருமே. இப்படி ஒரு வாய்ப்பு வந்து கிடைச்சிருக்கிறது நம்ம மிகப்பெரிய ஒரு பேரு, அதை பயன்படுத்திங்கிறதாக உங்களை சொல்றோம். தேங்க்ஸ் சார். கண்டிப்பா சார், இது வந்து அதாவது வந்து சமுதாய தொண்டுன்னு சொல்றது வந்து இந்த கொரோனா டைம்ல போய் ஒருத்தவங்களுக்கு பார்த்து சாப்பாடு கொடுக்கறது, அவங்களுக்கு தேவையான உதவி பண்றது எல்லாமே வந்து நல்ல விஷயம்தான், அதை வந்து பாராட்டுக்குரிய விஷயம்தான். ஆனா நீங்க பண்ற ஒரு இந்த பகவத் மிஷன் பண்ற ஒரு விஷயமும் வந்து என்னன்னா, இதுவும் வந்து ஒரு மிகப்பெரிய சமுதாய தொண்டு தான் சார். இது இது வந்து சோசியல் சர்வீஸ்ன்னு சொல்லலைன்னா யாருமே வந்து அவங்க சோசியல் சர்வீஸ் பத்தி தெரியலன்னு தான் சார். இது வந்து அந்த எல்லாருக்கும் போய் சேரணும்னு பண்றீங்க பாருங்களேன், எல்லாரும் ஒரு நம்ம எல்லாருமே ஒரு ஃபேமிலியா. கண்டிப்பா வந்து ரொம்ப ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயம் சார், எனக்கு அது வார்த்தைகள் வரல, ரொம்ப சிறப்பா இருந்தது. இன்னொன்று எனக்கு இன்னைக்கு ரொம்ப டச்சிங்கான ஒரு விஷயம் வந்து சங்கரி மேடம் பேசினாங்க, நீங்க அவங்கள்ட்ட ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்போதான் கேட்டேன். அவங்க வந்து ஒரு பிரேவா அந்த கரேஜோட அவங்களோட ஒரு ரியல் அவங்களோட லைஃப் இன்சிடென்ட்ஸ் வந்து சொன்னாங்க பாருங்களேன். நிஜமாவே வந்து எல்லாருக்கும் அது போய் சேரணும், எல்லாரும் அந்த மாதிரி நிறைய பேர் குவஸ்டின்ஸோட இருப்பாங்க, கேட்கறதுக்கு தயங்குவாங்க அதெல்லாம் வந்து. ஆனா அதை வந்து உடச்சிட்டு வெளியில வாங்க, உங்களுக்கு தேவையான ஆன்சர் கிடைக்கும். நம்ம அதெல்லாம் வந்து அவங்க சொன்னது வந்து நிஜமாவே ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் ரொம்ப அருமையா இருந்தது. அவங்களுக்கு என்னோட நன்றியை ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சங்கரி மேடம்க்கு. இப்போ நான் என் குவஸ்டின் வந்துடுறேன் சார், நான் ரொம்ப டைம் எடுத்துக்கலாம் சார். இப்போ இந்த டென்ஷன் சொல்றீங்களா சார், டென்ஷன் வந்தா நம்மள புறத்துல வந்து ரியாக்ட் பண்ண வைக்கிறதுக்கு தான் டென்ஷன் வருதுன்னு சொல்றோம்ல சார். பட் நம்ம நார்மலாவே வந்து ரியாக்ட் பண்றோம் ஒரு செயலுக்கு, ஒரு திங்கிங்கை நம்ம மைண்டை வந்து நம்ம செயல் பண்றதுக்கு அந்த திங்கிங் எடுத்து நம்ம ரியாக்ட் பண்றோம். அது ஏன் டென்ஷன் வந்தாதான் நம்ம வந்து ரியாக்ட் பண்ணுவோமா? டென்ஷன் வராட்டியும் அந்த இடத்துல வந்து நம்ம ரியாக்ட் பண்ணலாம்ல சார். இதை வந்து நடைமுறையோட சொல்லிடுறேன் நான். நம்ம வந்து பகவத் பாதை மேகசின் வந்து எவ்ரி 10th வந்து நான் போஸ்ட் பண்ணேன் சார். நாங்க வந்து பிசினஸ் இருக்கோம், எங்களுக்கு வந்து காலையில 10 மணிக்கு போனோம்னா வீட்டுக்கு வரதுக்கு 9 ஆயிடுது. பட் ஆனா எங்களுக்கு வந்து இந்த பகவத் பாதை வந்து ஏனோதோனோன்னு ஃபில்அப் பண்றதுக்கு எங்களுக்கு விருப்பமே கிடையாது. அது நாங்க ரொம்ப ரசிச்சு ஈஸியா புரியறத வந்து பக்காவா புரிய வைக்கணும், எந்த ஒரு இது இருக்கணும் ஃபுல் ஃபில்லா பண்ணணும்னு நினைக்கிறோம். ஆனா என்ன அதுக்கிட்ட நாங்க எங்களுக்கு இப்ப கண்ணில் தெரியுற எமர்ஜென்சி ஒர்க்கு நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இது இப்ப தள்ளி போட்டுட்டே வரோம். ஆனா ஒரு 5ஆம் தேதி அல்லது 4ஆம் தேதி 5ஆம் தேதி வருந்த உடனே 10ஆம் தேதிக்குள்ளார போஸ்ட் பண்ணலன்னா நீங்க வந்து அதுக்கு வந்து 4 ரூபா ஸ்டாம்ப் ஒட்டி அனுப்பும். 10ஆம் தேதியில பண்ணா மட்டும்தான் 25 பைசா ஸ்டாம்ப்ல அது போகும். ஒரு ஒரு டென்ஷன் ஒரு பரபரப்பு வந்தோட என்ன பண்றோம்னா, காலைல 5 மணிக்கு இருக்கிறோம், இதை பத்தி யோசனைகள் நிறைய வருது, இது எப்படி பண்ணணும், இந்த கேள்விகள் நிறைய கேள்விகள் சரவணன் கொண்டுருவாரு, அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணி இந்த மாதிரி போனோம் சொன்னா புரியும் அப்படின்னு பண்றோம். அப்புறம் ஜென் கதை வந்து மக்களுக்கு புரியணும், இந்த அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கணும், அதை மாதிரி தொலைவி ஜென்கதைகள் எடுக்கிறோம், அதை ஃபார்ம் பண்றோம். அப்ப வந்து இன்வால்வ் ஆகிறோம், வேற வழி இல்லைங்கும் போது அது இன்வால்வ் ஆயிடுறோம், ஆட்டோமேட்டிக்கா இன்வால்வ் ஆயிடுது, ரசிச்சு அந்த வேலையை செய்யறோம், அந்த இது போஸ்ட் பண்ணிடுறோம். இது நீங்க வந்து நாங்க கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிறோம், வேலை கம்மியா இருக்குன்னா நம்ம வந்து 2 மாசத்துக்கு கூட ரெடி பண்ணி வைக்கலாம். முடியலங்கிறப்ப நம்ம டென்ஷன் தான் உதவி செய்யும், அந்த டென்ஷன் வந்து நம்ம ஹெல்ப் பண்ணுது. நம்ம டென்ஷன் பக்கம் திரும்புறதே கிடையாது, நம்ம செயல்பக்கம் திரும்பறதுனால டென்ஷன் ஹெல்ப் வந்துருக்கு. இது வந்து எனக்கு டென்ஷன் வந்ததுன்னா ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க இயல்புக்கு அது வெளிப்படும், ஒவ்வொருத்தங்க இயல்புக்கு ஒவ்வொன்றும் வெளிப்படும், அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஐயா சார், வழியில்னால்தான் வேலை செய்வோம், அதுவும் நம்ம எங்க போய் வேலை செய்ய போறோம் சொல்லுங்க, பாத்துக்கலாம் கூட அப்படிங்கறது தான் இருக்கும் தவிர எப்பயுமே வேற இதுக்கு மேல இதுக்கு இடம் இல்லைன்னா தான் நம்ம அப்படி இறங்கி அந்த ஃபீல் பார்ப்போம். ஏன்னா அது வந்து நம்ம ஒண்ணுன்னா இயக்கி நம்ம செய்யணும் இல்ல பொதுவா. இல்ல நீங்க வந்து டென்ஷன் வராமே செய்ய முடிஞ்சா ரொம்ப சந்தோஷம். என்னோட கேள்வி என்னன்னா, இல்ல இப்ப நார்மலா வந்து அந்த டென்ஷன்ங்கிறது நமக்கு வந்து திடீர்னு தான் வரும், நம்ம எப்பயுமே இது வரப்போகுது அப்படிங்கறது நமக்கு தெரியாது. ஒரு
அதான் எல்லாமே. இது வந்து நம்ம எதிர் ஒன்னு எதிர்பார்த்த ஒரு விஷயம் இல்ல ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து அந்த ஒரு ஒரு ஏதாவது ஒண்ணு திடீர்னு ஒரு நிகழ்வு நடக்கும் போது அந்த டென்ஷன் வருது. அப்ப ஆனா அந்த டென்ஷன் வரும்போது அதை வந்து இது வந்து நான் புறத்துல வந்து செயல்படுறதுக்கு தான் அந்த டென்ஷன் அப்படிங்கறத வந்து நான் அதை எப்படி ரிலேட் பண்ணிக்கிறதுங்கிறத எனக்கு புரியல. ஒரு ஏமாற்ற மடையை செஞ்சிடறாங்க இல்ல நம்பிக்கை துரோகம் பண்ணிடுறாங்க ஓகேங்களா. அப்ப உடனே வந்து டக்குனு அது வந்து டென்ஷன் வந்துருது நமக்கு. நம்ம இவ்வளவு நாள் நமக்கு செயல்படுறதுக்கு அப்ப நான் அதை வந்து இல்ல இது புறத்துல எனக்கு செயல்படுறதுக்கு தான் ஒரு புரிதலை ஏற்படுத்தினா கூட ரிப்பீட்டடா அது வந்துட்டு தான் இருக்கும். ஆனா அதனால நார்மலா நான் ரியாக்ட் பண்ண மாதிரி என்னால வந்து புறத்துல எஃபெக்டிவா செயல்பட முடியாது. அதனால எனக்கு வந்து இதை எப்படி நான் புரிஞ்சுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. இல்ல சார், நீங்க வந்து ரொம்ப பழைய நண்பன் எல்லாம் நெருங்கிற நண்பன் நட்பு, அதாவது நீங்க ரொம்ப ட்ரஸ்டான பர்சன் வந்து உங்களை ஏமாத்திட்டாரு ஒரு துரோகம் பண்ணிட்டாரு வச்சுக்கீங்க, ஏமாத்திட்டாங்க தெரிஞ்சா பரபரப்பு வருமா இல்ல ஒரு துக்கம் வருமா இல்ல ஒரு கவலை வருமா? இல்ல அது அந்த துக்கம் தான், ஆனா அத வந்து அந்த ஒரு தாங்க முடியாத ஒரு ஆத்திரமா அந்த மாதிரி வரும்போது அது வந்து நம்ம டென்ஷனா இருக்கிற மாதிரி அது வந்து அந்த துக்கம் வந்து நம்ம வேலை செய்ய விடாம தடுக்குது. இப்ப இப்படி பண்ண விட்டு உங்களுக்கு துக்கமோ துயரமோ வரலனா தான் வித்தியாசமா இருக்குன்னு அர்த்தம். இது நேச்சர் தானே, இது நேச்சுரலான விஷயம். இதுக்கு சம்பந்தமா புறத்துல செய்ய வேண்டியதா இருக்கா? நீங்க வேணா ஒண்ணு பண்ணலாம், இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாளை நன்மையை செய்திருக்கிற மாதிரி நீங்க அவருக்கு அவரை மன்னிக்கிறது மட்டும் உங்களால செய்ய முடியும். அதனுடைய குறையும் அங்க செயல்படுறது ஒண்ணும் கிடையாது, அது சம்பந்தமா செயல்படுறது ஒண்ணும் இல்ல, நாளுக்கு நாள் குறையும். நீங்க அதோட சண்டை போடுறத விட இப்படி எடுத்துக்கிறதால உங்களுக்கு அதோட பாதிப்பு வந்து குறையத்தான் செய்யும். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணலான்னு ஐயாவோட புரிதலுக்கு முன்னாடி லைக் வேற வேற மெடிடேஷன்லாம் ட்ரை பண்ணி அந்த ஒரு டைரக்ஷன்லையும் போயிட்டு இருந்ததுக்கு தாண்டி சரி நமக்கு பிடிச்சமான ஒரு விஷயத்த செஞ்சு நம்மளை நாமே வந்து ஒரு மறக்கக்கூடிய நிலைமையில அந்த நான்கிறது வந்து ரொம்ப ஹெவியா இருக்கும் பொழுது அதை மறக்கிறதுக்காக வேண்டி அல்லது வந்து அந்த ஒரு ஏதோ ஒரு வேக்கும் இருக்கும்போது அந்த ஃபுல்ஃபில்மெண்ட்டுக்காக வேண்டி நிறைய சில பல விஷயங்களை வந்து கத்துக்க ஆரம்பிச்சது. ஸோ அவங்க சொன்ன மாதிரி அதை என்னால் ரெசனேட் பண்ண முடியுது. இப்போ வந்து மியூசிக்காக இருக்கட்டும், பாட்டாக இருக்கட்டும், அல்லது பெயிண்டிங்காக இருக்கட்டும், ட்ராயிங்காக இருக்கட்டும், பட் அது எல்லாத்தினுடைய நோக்கமுமே வந்து என்னன்னா ஒரு அமைதியை தேடி ஃபுல்ஃபில்மெண்ட்டுக்காக அதை வந்து அதுல டிராவல் பண்ற மாதிரி இருந்தது. ஸோ ஐயாவோட புரிதலுக்கு அப்புறம் எனிவே அதை வந்து நம்மளால வந்து ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம ஏதோ பண்ணி அதை கொண்டு வர முடியாதுன்னு தெரிஞ்ச பிறகு அந்த மற்ற அந்த மாதிரி உள்ள ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஹாபி மூலமா
அல்லது ஒரு பேஷன் மூலமா அதை வந்து கிடைக்கிறது வந்து வேஸ்ட், கிடைக்கிறது ட்ரை பண்றது வேஸ்ட் அப்படின்றது புரிஞ்சதுக்கு அப்புறம் இப்பவும் வந்து அந்த பிடிச்ச செயல்கள் பண்ணும் பொழுது அதை அதுக்காக வேண்டி இப்போ ஒரு ஒரு இசையோ அல்லது ஒரு பெயிண்டிங்கோ அது பண்ண பிடிக்குதுங்கிறதுக்காக அது அதை வெறுமனே என்ஜாய் பண்ணி பண்றதுதான் இயற்கை ஒழிஞ்சு நம்மளுடைய மன அமைதிக்கோ ஃபுல்ஃபில்மெண்ட்டுக்கோ அந்த அகம் சார்ந்த ஒரு நிறைவுக்காக அது பண்ணாம நிறுத்திட்ட பிறகு அது தானாவே அது ஃபுல்ஃபில்டா தான் இருக்கு. ஸோ அந்த ஒரு இது வந்து ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஏன்னா ஏதோ ஒரு வெறுமை இருக்கும்பொழுது நம்ம இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ட்ரை பண்றோம், பட் அதனுடைய அல்டிமேட் அப்ஜெக்டிவ் வந்து நம்ம பேக்ரவுண்ட்ல வந்து அந்த ஃபுல்ஃபில்மெண்ட்டுக்காக வேண்டி எய்ம் பண்ணி பண்றதுனாலயே வந்து ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்காம அதுல எந்த ட்ரை பண்ணாலும் கிடைக்காதுங்கிறது தான் இப்போ ஐயாவோட புரிதல். ஸோ அது மேபி யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இன்னொன்னு வந்து அவங்க அந்த டீம் உடைய ஒர்க்கை வந்து அவங்க ஹையர் மேனேஜ்மெண்ட்க்கு ரெப்ரசன்ட் பண்றது அதை பத்தி சொன்னாங்க. ஸோ அது வந்து அஸ் அ டீம் லீடர் நம்மளுடைய டீம் அண்ட் நம்மளுடைய நம்மளுடைய ஒர்க்கை வந்து ஷோகேஸ் பண்றது வந்து நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி ஆகும். ஸோ அதை வந்து நம்ம வந்து நம்ம நல்ல இன்டென்ஷனா இல்லையா நம்மளை நாமே ப்ரௌடா காமிக்கிறதுக்காக அந்த மாதிரி பண்றோமா அதனால வந்து அதை இக்னோர் பண்றாங்களா அப்படியெல்லாம் கில்ட்டி பண்ணிக்க தேவையில்லை. அது நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி தான் அந்த மாதிரி ஷோகேஸ் பண்றது. பட் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரும்போது நம்ம அதை எப்படி எடுத்துக்கலாம்னா அது ப்ரௌடுன்னு அந்த போஸ்டிங்காகன்ட்டு இல்லாம இன்ஃபேக்ட் கார்பரேட்ல வி ஹாவ் டு ப்ளோ அவர் ஓன் ஹார்ன்ஸ். பட் அதை தாண்டி நம்ம பண்ற செயலை வந்து நம்ம அந்த மாதிரி ஹைலைட் பண்ணி சொல்லும் பொழுது மற்றவங்களை அதை இன்ஸ்பயர் பண்றதுக்கும் சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற அந்த ஆட்டிடியூட் ஷிஃப்டோட நம்ம அதை பண்ணும் பொழுது கண்டிப்பா நம்ம நம்மளுடைய நம்ம டீமுடைய ஒர்க்கை வந்து ரெப்ரசன்ட் பண்றது சரிதான், அதை நம்ம இன்ஸ்பிரேஷன்காக தான் பண்றோம் அப்படின்னு எடுத்துட்டு போகும்போது அந்த லைட்டா அந்த இன்டென்ஷன்ல உள்ள ஒரு கிளாரிட்டியும் கிடைக்குது. பிளஸ் அது நம்ம பெஸ்ட் பண்ணிட்டு அதை இக்னோர் பண்ணாலும் நம்ம அதுக்கு மேல வந்து அதுல ஒன்றும் பண்றது இல்லை அப்படிங்கிற ஒரு இதுவும் இருக்கும். ஸோ அதை ரெப்ரசன்ட் பண்றதே வந்து தப்போ அதனாலதான் வந்து அவங்க இக்னோர் பண்றாங்களோன்னு நம்ம நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒர்க் என்விரான்மெண்ட். ஸோ வேற ஏதாவது கேட்க விரும்பணுமா சொல்ல விரும்பணுமா ஏமா அவர்களே? டென்ஷன் ரிலேட்டடா வந்து டென்ஷனை எப்படி மைண்ட்லயே சால்வ் பண்ணலாம் அப்படின்னு உட்காந்துக்கிட்டே யோசிச்சு யோசிச்சு ரூம் போட்டு யோசிச்சு ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு புரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம நம்மளால முடிகிற செயலை ஒன்னொன்னா எடுத்து ஆரம்பிக்கும் பொழுது உங்களோட டென்ஷனே வந்து ஒரு ரிஸ்க் மிட்டிகேஷன் தான் அந்த மாதிரி ஒரு இதுக்காக எடுத்துக்கிற மாதிரி இப்போ ஒரு புரிதல் வந்துருச்சு. ஸோ அதோட வந்து இப்ப டென்ஷன் ஆனா சரி எதுலயோ ஒண்ணு நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோம், ஸோ இன்னும் அதை பக்கவா எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஒரு சென்ஸா எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு மெச்சூரிட்டியும் ஐயாவோட புரிதலுக்கு அப்புறம் ஒருத்தர் ஒரு ஆசரா ஒரு கேள்வி ஒண்ணு வந்து மெசேஜ்ல போட்டிருக்காரு. டென்ஷன் வந்திருக்கிறது தெரிகிறது, அந்த கணத்தில் சரி செய்ய முடியவில்லை, ஒய் அப்படின்னு கேட்டிருக்காரு. டென்ஷன் வந்திருக்கிறது தெரிகிறது, அந்த கணத்தில் சரி செய்ய முடியவில்லை, ஒய் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆக்சுவலா சரி செய்ய முடியாதுங்கிறது தான் நம்ம இங்க தெரிஞ்சுக்கிற விஷயமே. அது இவங்க வெவ்வேறு ஆங்கிள் நம்ம ருடி என்னன்னா அவங்க நோக்கம் மாறிட்டே இருக்கு. நம்ம நம்ம வந்து என்னன்னா சரி செய்ய முடியாதுங்கிறது தான் நமக்கு புரிஞ்சுக்கிறோம். நம்ம அந்த பக்கத்தை கவனம் அந்த பக்கத்துல கவனத்தை கொண்டு போவோம்னா நம்ம கவனம் வந்து செயல் பக்கம் தான் இருக்கணுங்கிறதுதான் நம்ம சொல்ல வர்றது. ஆனா அந்த பக்கத்துல கவனத்தை கொண்டு போறதுனாலதான் நம்ம செயல் பக்கம் கொண்டு போனா சரியாகுமா அப்படிங்கறத மறுபடியும் இந்த கவனம் இந்த பக்கமே தான் வராங்க. டென்ஷன் சரி செய்ய முடியாது, அது நேச்சர் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறோம். இப்படி புரிஞ்சுட்டா சரியாகுமான்னு அடுத்து ஒரு கேள்வி. அதுதான் இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையே. நம்ம இங்க அங்க வந்து சரணாகதி தான் உண்மை தவிர நான் வந்து சரணாகதியில வந்து முயற்சியே கிடையாது. நம்ம வந்து எந்த ஆங்கிள் போனாலும் பதில் எதுதான் சரி செய்ய முடியாது. நமக்கு வேலை வந்து வெளியே தான், நம்ம கவனம் வெளியே போகும்போது அதை ஹெல்ப் பண்ணுவோம். வந்தா வருது வராட்டி போகுது, நம்ம வேலை வெளியே தான். அப்படி போறதுதான் சரியே தவிர இப்படி போனதான் சரியாயிடுமா? எகைன் அந்த அந்த கொஸ்டின் வந்து ஆரம்பத்துக்கே மறுபடி வர நான் புரிஞ்சுக்கொண்டது டென்ஷனுங்கிறது நேச்சரா வரக்கூடிய விஷயம். நம்ம அங்க கை வைக்கிறதுக்கே வழி இல்லை, அது நேச்சர், நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு நம்ம வந்து செயல் பக்கம் போறதுதான் சரியானதே தவிர இப்படி போனா சரியாகுமான்னு கேட்கறதும் தவறானதுதான்.
அது நான் புரிஞ்சுக்கிறது சரியாவாதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோமே. நம்ம அங்க நம்ம சரணாகதி உண்டுதான் நமக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பே, வேற ஒண்ணுமே கிடையாது. நேரம் நிறைய ஆயிடுச்சு, பட் ஒரு இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் ஒன்று இருக்கு, கேட்கலாம் சார். அட்லீஸ்ட் அதையாவது பார்ப்போம். தெரியுது இல்லையா? ஆ தெரியுதுங்க. ஓகே ஓகே ஓகே. பிரபாங்கிறவங்க பிரான்ஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க கேள்வி. இது கொஞ்சம் சாப்பாடு சமாச்சாரத்தை மிஸ் பண்ணக்கூடாது. சரி சரி. அடுக்களையில் சமைக்க நுழைந்த அடுத்த நிமிடத்திற்கு வேலையை முற்றிலுமாக முடித்து வெளியும் வரும் வரை என்னை பதற்றம் ஆட்கொள்கிறது. புறத்திலே கவனம் வைத்தாலும் வேலையில் தொய்வு ஏற்படுகிறது. தங்கள் இருவரின் மூலமாக புரிதலை மிக தெளிவாக நான் உணர்ந்து கொண்ட நிலையிலும் இப்படி தொடர்வது சரிதானா? என் அம்மாவோ, இது இம்பார்ட்டன்ட் லைன், என் அம்மாவோ அல்லது என் சகோதரியோ இப்படி பதற்றத்துடன் சமைத்தது நான் பார்த்ததில்லை. அவர்களுக்கு எந்த புரிதலும் கிடைக்கவும் என்பதை இங்கே நான் குறிப்பிட விரும்புகிறேன். இங்கே நான் என்ன தவறு செய்கிறேன் விளக்கவும். அதுக்கு பாலோடா ஒரு க்வெஸ்சன் இருக்கு அவங்க கிட்ட இருந்து, அதுக்கு அதே சம்பந்தப்பட்டது. மேலும் இம்மாதிரி தருணத்தில் என் குழந்தைகள் என்னிடம் வந்து ஏதேனும் கேட்டால் பேசினால் கோப வெறிக்கு ஆளாகிறேன், சத்தமடுகிறேன். முகம் சிலிக்கும் குழந்தைகளை கண்டு அடுத்த கணமே குற்ற உணர்ச்சி அடைகிறேன். ஞானம் கிடைத்தும் முக்தி தள்ளி போவது ஏன்? இத பதில் கேட்டோம்னா இன்னைக்கு நம்ம சாப்பாடு போயிடலாம். அதாவது அம்மாவும் சகோதரியும் புரிதல் இல்லை, இருந்தாலும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா கவனமா வந்து சமையல் அவங்களுக்கு எந்த ஒரு டென்ஷனும் இல்லை, ரிலாக்ஸா பண்றாங்க அப்படிங்கிறாங்க சார். வந்து அவங்களுக்கு அது ரசிச்சு பண்றாங்க அந்த வேலையை. அவங்க கவனம் முழுக்க வந்து செயல்ல இருக்கு. நம்ம வந்து புரிதல் இருந்தாதான் செயல இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, அது பிடிச்சிருக்கு அவங்க கவனமா செய்யறாங்க. இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, நான் வந்து புறத்துல கவனம் செலுத்தினா உள்ள கூடிய டென்ஷன் போயிடுமான்னு திரும்பி பாக்குறாங்க. டென்ஷன் இருந்தா என்ன, போனா என்ன, நம்ம கவனம் வந்து செயல் பக்கம் இருக்கிறது தான் முக்கியமே தவிர டென்ஷன் பக்கம் அதை போச்சா போகலன்னு பாக்குறது கிடையாது. ஸோ இவங்க அப்படி பாக்குறதுனாலதான் அவங்க போகல. குழந்தை வரும்போதும் அது தேவையில்லாம டென்ஷன் அதிகமாகும். எப்போ நம்ம கவனம் வந்து டென்ஷன் பக்கம் போகுதோ அப்ப டென்ஷன் பக்கம் வந்து சுழற்சி அதிகமாகும், தேவையில்லாமன்னா அங்க மையம் கொண்டு நீடிச்சுட்டு தான் இருக்கும். இவங்க கவனம் வந்து செயல் பக்கம் வந்துச்சுன்னா, புறப்பக்கம் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அது உதவிக்கு வந்துடும். குழந்தைங்களையும் அந்த சூழ்நிலைக்கு என்ன தேவை அப்படின்னு பார்க்கலாம் தாராளமா. இவங்க இந்த பக்கம் போனா அந்த பக்கம் போயிடுமான்னு பாக்குறாங்க. கவனம் புறம் பக்கம் திரும்பினாலும் அது ஆட்டோமேட்டிக்கா அகம் பக்கம் திரும்பி விடுகிறதுங்கிறாங்க அவங்க. சோ என்ன ஆகுதுன்னு கேட்டா, இப்படி போனாதான் சரி. இப்ப ஏற்கனவே சொன்ன பதில முதல்ல ஒரு கேள்வி, டென்ஷன் வந்தது தெரிந்து தெரிகிறது. அவங்க கேள்வியில அதுதான், அது நிறைய முறை நிறைய பேருக்கு முக்கியமா பெண்களுக்கு இப்ப நம்மளுக்கு அதுவே புரிஞ்சிருச்சு. பட் நம்மளால ஏன் இந்த டென்ஷனை ஹேண்டில் பண்ண முடியல, நம்ம அது இதையே ஹேண்டில் பண்ண முடியலன்னு நினைக்கிறோம். பட் அதுவுமே அகத்தோட சம்பந்தப்பட்டது தான்ன்ற திருப்பி ஞாபகம் வரும்பொழுது இது ஆட்டோமேட்டிக்கா. அதே டென்ஷனுக்கு நீங்க இன்னும் 1 week செஷனே போர்டு போடலாம். சதீஷ் அவங்க ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ் சதீஷ் வாங்க நீங்க. ஓகேங்க சார், தெரியுதா? சார் இதே ஐயா ஐயாட்ட இருந்து அதே கேள்வி கேட்டிருந்தனா, நீங்க கொடுத்த பதிலும் ரொம்ப சிறப்பா தான் இருந்தது. இதே ஐயாட்ட சொல்லியிருந்தனா வந்த வந்து போகுது, அது பாட்டுக்கு அது இருக்குது, அது உங்களுக்கு வந்து அது டென்ஷன் வருது, உங்களுடைய கரெக்டா செய்யறதுக்கு தானே வருது. நீங்க எதுக்கு அதை பத்தி ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க வேலையை புற செயல செஞ்சுட்டு இருக்க வேண்டியதானே. அத வெளியில நீங்க வந்தும் வந்து போகுது, அது பாட்டுக்கு அது வந்து போகுது. பயம் டென்ஷன் அதெல்லாம் வர்றது இயற்கை தான், அதுதான் உங்களுக்கு இன்னசென்ட் ஸ்டேட் தான்.
அது வந்துட்டு போகுது, நீங்க உங்க குறைவாளிகள் செஞ்சுட்டு இருங்க, அது உங்களை கரெக்டா வழி நடத்துறதுக்காக வந்திருக்கு அப்படின்னா அப்படிதான் எனக்கு தோணுது, அப்படிதான் சொல்லியிருப்பாரோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா ரெண்டு மூணு வருஷமா எனக்கு சத்தம் கட்டன் பண்ணிருக்கோம், ஐயா கேட்டது நான் என்ன கேள்வி கேட்டாலும் வந்து போகுது, அது படிக்க போகுது, என்ன பண்ணுது அப்படின்னு தான் சொல்லுவாருன்னு எனக்கு என்னமோ தோணுது. சரி, அதான் நான் யோசிச்சேன், இது இதே இதே கேள்வி நீங்க சொல்லுங்க, நிறைய எக்ஸாம்பிள் சொல்றீங்க, நிறைய எடுத்துக்காட்டு உதாரணம் சொல்றீங்க, ஐயா சொன்னீங்கன்னா வந்து வந்துட்டு போகுது அவ்வளவுதான், அந்த அது பாட்டுக்கு வந்துட்டு போகுது, உங்களுக்கு சரி செய்யறதுக்காக வருது, அது எதுக்கு போட்டிருப்போம் குழப்ப எடுத்துட்டு போட்டு மண்டை உடைச்சிட்டு இருக்கீங்க விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி அதான் பாத்தேன் நான். அது சரி சார், அவ்வளவுதான். இதோட முடிச்சுக்கலாம். ஓகே, திருப்பி அந்த டென்ஷனை பத்தி இவங்க ப்ரிப்பேர் பண்ணிருக்கிற மேட்டரை வந்து நெக்ஸ்ட் இவங்களுக்கு மைக் கேட்ச உடனே முதல்ல பேசிட்டு. ஓகே, ஸோ அனைவரின் சார்பாக ஜீவமணி சரவணன் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, நன்றி, வணக்கம்.